பறந்து போறா இருப்பேன். தண்ணி ஊத்துது பாரு, தெரியுது இல்ல, வந்து தூக்கி வைக்கிறது. என்ன நடக்குது ஏதுன்னு தெரியாம ரஜினி போற, ரஜினி போற, ரஜினியா அது போற, என்ன எந்திர படம் ஷூட்டிங்கா? ஆமா, எப்படி ரஜினி வந்திருக்காரா? ரஜினி வந்தா கட்ட ஐஸ்வர்யா வந்திருப்பாங்க. உன்னை எப்பேரான பாக்கலாம், அவங்களை எப்போதான் பாக்க முடியும்? போயிட்டு பாத்துட்டு வந்து அப்புறமா நான் பாக்குறேன். கொடுத்த கழி வை. ஏய் ரஜினி, ஐஸ்வர்யா ராய் வந்திருக்காங்களா? எனக்கு ரஜினி முன்னாடியே தெரியும். என்ன ஓடுறானுங்க அவனுங்க? நீ தான் அவுட் அவுட்டா, போயிடுறா. நான்லாம் லாந்தர் கம்பத்து மேலே லப்பர் கிளவுஸ் இல்லாமல் ஏறுவேன். இதெல்லாம் சப்ப மேட்ற மேச. என்னடா ரஜினி அது வைக்கிறா இருப்ப? இதாடா ரஜினி. ஆமா, இவர் தான் ரஜினி. நீ ஆட்ட வேணா கேட்டுப்பாடி. உங்க பேச்சை கேட்டு வந்த மாதிரி என்ன செருப்பால் அடிக்கணும்டா. நானே 18 கச்சிரி மாதிரி படம் எடுத்து இப்போ தான் ஒரு ஃபிகரை கரெக்ட் பண்ணேன், அதையும் கெடுத்துட்டீங்களா? சே, இதுக்காடா போயிட்டு இப்படி ஓடி வந்தீங்க? இது ஒன்றும் சாதனை காத்தாடியில் குமார். இது எத்தனை டீல் விட்டு இந்த காத்தாடியை வச்சு ஜெயிச்சிருக்கேன் தெரியுமா? ராசியான தலைவர் காத்தாடிடா. என்ன குமார், உனக்கு தான் எந்த வேலையும் இல்ல, இவங்களுக்குமா எவ்வளவு வேலை இருக்கும்? ஏன்டா இப்படி கோர்த்து விடுறீங்க? ஐயா மூஞ்சா பாரு. ஆமா, நீ எதுக்கு இங்க வந்த? ஐஸ்வர்யாவ பாக்க வந்த. ஐஸ் போட்டில போற வயசுல ஐஸ்வர்யா இருக்கே, கொண்டு எவ்வளவு நேரம்ல சொல்றது? கட்டல பேண்ட சார், இவ்வளவு டைட்டா பெல்ட் போட்டு எப்படி சார் கழட்ட முடியும்? ஏன் பேண்ட கழட்டுதியா? ஓம் பேண்டல கழட்டல சார். சார், ஜட்டி போடல சார், அசிங்கமா இருக்கு சார், வேணாம் சார். ஹலோ, செத்த கிளி கூண்டதுக்குல கழட்டல பேண்ட சார். கிளி செத்த விஷயம் இவருக்கும் தெரிஞ்சிருச்சா? டி, என்னடா இன்ஸ்பெக்டர் எல்லாத்துக்கும் லே போட்டு பேசுறாரு? டி, அவரு லா அண்ட் ஆர்டர் போலீஸ் இல்ல, லே அண்ட் ஆர்டர் போலீஸ். என்ன எகத்தால மலை, அங்கிட்டு இங்கிட்டு வாழ போலன்னு நாங்க பேசுறதாம்ல சுத்த தமிழ், நீங்களும் பேசுதீங்கள இட்டாந்து ஊட்டாண்ட பேஜாருன்னு தமிழால. அது ஆத்தாங்கிற வார்த்தை கூட கெட்ட வார்த்தை ஆக்கிட்டீங்களா சார்? சூப்பர் சார், எனக்கு கூட நீங்க பேசுற மதுரை பாஷை ரொம்ப பிடிக்கும் சார். இது மதுரை பாஷை இல்லல, திருநெல்வேலி பாஷை. ஆக்கங்கட்ட கூவ பொடி பயிர்களை சேர்த்துக்கிட்டு சிட்டி கிடக்குறீங்களோ சேர்த்து முட்டிய பேத்து விடுவேன் சார். பாஷை திட்டாதீங்க சார். பாஷா? ஓஹோ, நீங்க தான் அந்த கேங் லீடரோ? இல்ல சார், கோர்த்து விடுறாங்க சார்.
நான் ரொம்ப நல்லவன் சார். எங்க மாமா கூட கமிஷனர் ஆபீஸ்ல இருக்காரு சார். கமிஷனர் ஆபீஸ்ல என்னவா இருக்காரு? விசாரணை கைதியா இருக்காரு சார். நீ அம்மனமா இருந்தா கூட பரவாயில்ல, கழட்டல பேண்டா. அம்மனமா நிக்கிறத பத்தி ஒண்ணும் இல்ல சார், ஆனா ரொம்ப கண்ட்ராவியா இருக்கும், பரவாயில்ல சார். இப்ப மட்டும் என்ன ரொம்ப அழகா இருக்கீங்களோ சார், பப்ளிக் எல்லாம் நிக்கிறாங்க சார். கழட்ட சட்டி போட்டிருக்க, பொய் சொல்லுதியா? பொய் சொல்லுதா? இத என்ன சார் பெருசா பொய் சொல்லிட்டேன்? எல்லாத்துக்கும் இவங்கதான் சார் காரணம். ரஜினிகாந்த் படம் ஷூட்டிங் நடக்கிற சொல்லி கலாச்சாரம் சார், நான் உங்களுக்கு எதுவுமே சொல்லிக் கொடுக்கல சார். சார் சார், பாஸ் மறுபடியும் போய் சொல்றா சார். எங்க பாஸ் தான் சொல்லிடுறாரு, பானா கதை புடிதா இருந்தாலும் சரி, பாம்பு புடிதா இருந்தாலும் சரி, நேரா போக கூடாது, வந்திலேந்து போகணும்னு ஷார்ட் கட் ஐட்டா இருந்தாரு சார். சார் போய் சொல்றா சார், எனக்கு ஹேர் கட்டே படுத்துறியா சார், பிளீஸ் சார். டேய் ஏண்டா, ஏற்கனவே அவன் ஜட்டிய ஒரு ஊர்லயே குறியா இருக்கான், கலெக்டாம விட மாட்டியா? எங்க அம்மா அப்பயே சொன்னா என்னன்னு, கோஆப் டெக்ஸ்ல ஜட்டி வாங்காத, போலீஸ்காரங்களுக்கு பிடிக்கும், கண்ணுல பட்டா கழட்டாம விட மாட்டாங்கன்னு. யோ ஏட, இதுகளை பாத்துக்க. ஓகே சார். ஃபேஷன் டெக்னாலஜி ஸ்டூடண்ட், குழந்தை மாதிரி பென் டிரைவை தொலைச்சிட்டு வந்து நிக்கிற. Aren't you ashamed to give an excuse like this? Sir, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல சார். 6 மாசம் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு பென் டிரைவ்ல மட்டும் பேக்கப் வச்சிருக்கேன், லேப்டாப்ப ஃபார்மட் பண்ணிட்டேங்கற. 10 ரூபாய் ஒரு டிவிடி, 4 காப்பி வச்சுக்க வேண்டாம். இதெல்லாம் நான் சொல்லணுமா? இல்ல சார், லேப்டாப்ல வைரஸ் அட்டாக் ஆயிடுச்சு, நான் ஃபார்மட் பண்ணி என்ன சொன்னாலும் என்னால ஏத்துக்க முடியாது. I'll give you 3 days time. அதுக்குள்ள ப்ராஜெக்ட்ட சப்மிட் பண்ணலனா ஸ்டேட் ஆப் ஆரியஸ் பீஸ் கட்டிரு, அடுத்த வருஷம் பாத்துக்கு சார். No, don't waste my time. என்ன கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. Irresponsible fellows. எவ்ளோ ரெஃபரன்ஸ் எடுத்து பண்ண ப்ராஜெக்ட், பென் டிரைவ் இப்படி போயிடுச்சே. அவன்தான் எடுத்திருப்பான். ஏவன் கலையில நம்ம மேல இடிச்சானே ஒரு எருமை. வா மேல சரி, ஏன் மேல அவன்கிட்ட தான் இருக்கும். எங்கேருந்து அங்கே எப்படி போகும்? போகும். எப்படி போகும் யோசிச்சு பாரு. போகும். ஆமா, போயிருக்கோம்ல. அவனை எப்படியாவது கண்டுபிடிச்சு என் பென் டிரைவை வாங்கியே ஆகணும். சார், அந்த புளியந்தோப்புல செல்போன் திருட்டு போன கேஸ் ஒன்று பெண்டிங் இருக்கேன், அதையும் உண்மையில எழுதிடுவேன். ஆளை பார்த்தா மாக்கா மாதிரி இருக்கா? தேங்க்ஸ் சார். செல்போன் திருட்டு கேஸை மட்டும் எழுதலாங்கிற, அந்த 60 வயசு ஆயா கற்பழிப்பு கேஸ் இருக்குல்ல, ஆமாம் அதையும் எழுதல. 60 வயசு ஆயாவே ரேப்பா? ஹெலு, கெடுக்கும் போது 30 வயசு தான்ல. 30 வருஷ கேஸா? அந்த குமரங்காலி கொலை கேஸ் பெண்டிங்ல இருக்குல்ல, ஆமாம் அதையும் தூக்கி அவன் மேலே போகலாம். ஓகே. என்ன குமார, உட்கார் உட்கார். தேங்க்ஸ். யோ எஸ்ஐ, என்னையா அது, அதை எழுது இதை எழுதுன்னு என்னமோ உயிர் எழுதுற மாதிரி எழுதிட்டு இருக்க. என்ன அது, மலையாள பட போஸ்ட் மாதிரி உட்கார வச்சிருக்க. என்னடா இன்னும் ஆஜராகலன்னு பார்த்தேன், உங்களை வச்சு தான் பயில வந்து ஆட்டம் போறானுவ. 4 தூக்கி உள்ள போட்டா எல்லாம் அடங்கிடுவானுவ. படிக்கிற பசங்க உடியா சும்மா ஆடுறான் பாடுறான்ட்டு. ஏயா, அவனுக்கு என்ன குலை குத்தம் பண்ணிட்டானுங்க? இன்னும் கொஞ்சம் நாளைக்கியா, அதுக்கப்புறம் வேலை விட்டுன்னு போயிட்டானுங்கண்ணா, எல்லாம் சரியா போயிரு. எஸ் ஐயே, சாதாரணமா சொல்லிட்டீங்க. கழுத பட்டம் முடிக்கிறேன்னு சொல்லி பர்மா தெருலேருந்து பஜார் ரோடு வரைக்கும் கண்ணில் பட்டதெல்லாம் இடிச்சு தள்ளியிருக்கானுங்க. இந்த பட்டத்துக்கு மாஞ்சான் வேற ஒன்று போடுறானுவ. கண்ணாடி மயிறு மட்டன் கழுது இதுங்கெல்லாம் எங்க திருந்த போகுது? இந்தா 6 கழுத வயசாகுது, இதோட சேர்ந்தா விளங்குவானுங்களா? ஏயா, பங்கு குமார், வெல்டிங் குமார், கொக்கி குமார், குரங்கு குமார், அருவா குமார்னு அடப்பட்டிருந்த ஸ்டேஷனியா இது? இந்த சப்ப குமார கொண்டு வந்து இங்க உட்கார வச்சிட்டு இருக்க. இங்க பாருங்கடா, இனிமேலாவது ஒழுங்கா நடந்துக்கணும். அடுத்த தடவை இப்படி நடந்தீங்க முட்டிக்கு முடி தறி உள்ள போட்டுருவாங்க, அப்புறம் நான் வரமாட்டேன். இதைத்தான் 1800 ரூபா சொல்லிட்டீங்க, அதுதான் இந்த பசங்களுக்கு இலக்காரம். யோ ஏட்டையா சார், அனுப்பு. நல்ல வேலை இங்கே கொடுத்துனு வச்சுனா பயந்தே போயிட்டேன். சரி சரி, கிளம்பி வாங்க போலாம். நீ மட்டும் இல்லை. நான் மட்டும் ஏன் சார் இருக்கேன்? நானும் இவனும் கூட தானே வந்தேன். அவனுக்கு தான் படிக்கிற பசங்க, அவனுக்கு போட்டோம். வெட்டி பாய் தானே நீயே, நீ மட்டும் இல்லை. இன்ஸ்பெக்டர் ஆசைப்படுறாரு, கொஞ்ச நேரம் இருந்துட்டு வா. யோ கவுன்சிலரா, இருந்துட்டு வரதுக்கு என்ன எம்ஜிஎம்மா கிஸ்கிந்தாவையா? கூட்டிக்கணும் போயா, இல்லைன்னா என் வீட்டிலேருந்து ஒரு ஓட்டு விழுகாது. எனக்கு ஓட்டு போட மாட்டேன். போட மாட்டேன். அப்புறம் எதுக்கு வேஸ்ட் அந்த வரல? யோ கான்ஸ்டபிள், இவன் எங்க தானே இருக்க போறான், அவன் விரல உடைச்சு போட்டு. யோ மாஸ்டர், அந்த ரேடியோ பாட்டு பாட்டு போடுறான், பாட்டு கடுப்பை கிளப்பிக்கிட்டு. குமார பாரு, செம்மா கான்ல இருக்கான். ஆமா மச்சி. ஓகே சேட்டு, பாப்போம். ரமேஷ் பத்திரமா வீட்டு போங்கப்பா. ரொம்ப தேங்க்ஸ் சேட்டு, எங்க ஏரியாலே கொண்டாந்து விட்டதுக்கு.
ரமேஷ், பணம் ஜாக்கிரதை. பத்ரம் எப்படி இருந்தாலும் இன்னும் ஒன் ஹவர்ல காலியாக போகுது. அப்புறம் என்ன சேட்டு பத்ரம்? உடக்கம் போற இந்த காத்தாலி சீசன்ல நீ தான் ஜெயிச்சிருக்க. உயிரை போகும்போது ஜாக்கிரத்தை போனோம். தோத்தவங்க உன் மேல காண்டா இருப்பாங்க. நீ பாத்து போ சேட்டு. எங்களுக்கு எதனா ஒண்ணுனா குமார் பாத்து. ரமேஷ், நீ மட்டும் குஜராத்ல பிறந்திருந்த, காத்தடி விட்டு பெரிய குடிசரன் இருப்பாரு. குமார், பசங்களை கொஞ்சம் பாத்துங்க. நான் குமார், சோகமா இருக்கியா? இன்னா லெஃப்ட்ல விங்ன மாதிரி இருக்குது. இன்ஸ்பெக்டர் அச்சாரா? தூக்கி வச்சு கொஞ்ச நேரம் விட்டு ஓட்டீங்கல்ல? இல்ல குமார், நீ வர வரைக்கும் இருந்திருப்போம். அதுக்குள்ளார சேட்டு காத்தாடி விட கூப்பிட்டாரு. என்னை தூக்கி ஸ்டேஷன்ல வச்சு போலீஸ்காரங்க மாஞ்சா போடுவாங்க. நீ வெளியில போயிட்டு காத்தாடி விடுவியா? எங்க அப்பா எவ்வளவு சொன்னான்டா, உன் அழகுக்கும் அறிவுக்கும் இந்த மாதிரி தெம்மா பசங்களாம் சேராத சேராதண்ணா. கேட்டனா நானு சேர்ந்தல்ல, அதான் தூக்கி ஸ்டேஷன்ல வச்சிட்டீங்க. இப்ப என்ன, நீ எங்களோட சேர மாட்டியா? எத்தனை வாட்டி சொல்லுவாங்க, கிளம்ப கிளம்பு, இடத்த கழுவணும். சரி விடு, நீ கொடுத்து வச்சது அவ்வளவுதான். நான் கொடுத்து வச்சது
என்னடா இந்நேரத்தில் ஊடு திறந்துருக்குது. அம்மா அம்மா, வயிற்றுல கொஞ்சம் கேப் இருக்குது, எதாவது கொடுத்து ஃபுல் பண்ணுமா? அம்மோ சீக்கிரமா வாமா. ஏண்டா மணி என்ன ஆகுது, இந்நேரத்த வருவியா? அம்மா அவங்க அப்புறம் பார்த்தியா? ஆளை காணாமா? அப்பாடா தொலைஞ்சாமா கஜேந்திரன். அம்மா ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட்லயும் கொடுத்துடாதம்மா, கண்டுபிடிச்சு கொடுத்துட போறானுங்க. இவ்வளவு நேரம் ஊட்டு வாசல்ல உனக்காக தானே உட்கார்ந்து இருந்தாரு. ஊட்டு வாசல்ல எங்க இருக்கிறாரு? அங்க ஒரு குப்பை தொட்டி தான் இருக்குது. ஏண்டா தருதடா. ஐயோ என்னமா குப்பை தொட்டி பேசுது? சர்பாலடி, என்ன பார்த்தா குப்பை தொட்டி மாதிரியடா இருக்கு. ஐ அப்பா, என்ன கோயிலுக்கு வேண்டுதலே? முதல்வன் படத்துல வர்ற அர்ஜுன் மாதிரி நிக்கிற. பேசுபடா, வாயை கட்டி வயித்த கட்டி பட்டினி கிடந்து உன படிக்க வச்ச பாரு. என்ன சிரிக்கிற? விடா, சிரிக்காம என்ன பண்ணுவாங்க? போய் சொன்னாலும் பொந்த சொல்லணும்ப்பா. வாயை கட்டுன்னு சொன்னா ஓகே, ஆனா வயித்த கட்டுன்னு புழுவுறிய. இந்தாடா கஜி, நான் அவனை கண்டபடி தின்னுங்கிறேன்ல, அதுக்குள்ள சோத்த கொண்டு சொருவுறா. ஏங்க நீங்க சொல்றத காது கேட்க போகுது, கை வாய் சும்மா தானேங்க இருக்க போகுது. நீதாமா அம்மா, ஆயிரம் தான் திட்டினாலும் உதச்சாலும் புள்ள துண்ணானா இல்லன்னு துடிக்குது பாத்தியா, அதனாலதான் அன்பா ஆத்தான்னு கூப்பிடுறேன். அப்ப என்ன புறம்போக்கு, நீ வாழ்க்கையில உருப்பிடவே மாட்டியாடா, எப்படா உருப்பிட போற? ஹலோ, இப்ப நான் உருப்பிட்டு என்ன பண்ண போறேன்? பெத்தல இருந்து 25 வருஷமா சோறு போட்டு காப்பாத்திட்ட, சீக்கிரமா வேலைக்கு போற பொண்ணா பார்த்து கட்டி வை. அவ வந்தான்னா ஒரு 15 வருஷம் சோறு போட்டு காப்பாத்துவா. அதுக்குள்ளார என் பிள்ளைங்க எல்லாம் டெவலப் ஆயிரும். அதுங்க அப்பால 15 வருஷம் நம்மளை காப்பாத்தும். இது எப்படி இருக்குது? என்னமா இவரு வாங்கின டிவி மாதிரி? இது கவர்மெண்ட்ல ஓசில கொடுத்த டிவி. ஆட்டோ வாங்கி கொடு, ஆட்டோ வாங்கி கொடுன்னு கேட்டேன். எனக்குன்னு ஒரு ஆட்டோ வாங்கி கொடுத்திருந்தேன்னா பாட்ஷா ரஜினி மாதிரி வசதியா இருந்திருப்பேன். அதை விட்டுட்டு இந்த ஜிம்பாடிக்கு போயிட்டு மீன்பாடி வண்டி வாங்கி கொடுத்து பாபா ரஜினி மாதிரி ஆகிட்டேயா? அந்த மீன்பாடி வண்டிக்கு டியூ கட்டுறதுக்கு உனக்கு வக்கு இல்ல, மாசம் மாசம் நான் கட்டிக்கிட்டு அலறேன். இதுல ஆட்டோ கேக்குதோ ஆட்டோ? அவர் இவ்வளவு அசிங்கப்படுத்தினதுக்கு அப்புறமும் இந்த சோத்தை துண்டுறதுக்கு நான் ஒண்ணும் மானம் கட்டவே இல்ல. எனக்கு சோறு வேணா ஒண்ணு வேணாம். அப்பா கோத்தெல்லாம் சோத்து மேல காட்டக்கூடாது. முட்டையை பார்த்த உடனே வாயை பிளந்து பிளேட்டையே மாத்திட்டாம்பா. நல்லா தின்னுடா, தின்னு. ரமேஷ், ஏ ரமேஷ், ஏதோ ஸ்கூலுக்கு போனோமா, நேரம் காலத்தோட ஊடு வந்து படுத்த மாதிரி இருந்தா பரவாயில்ல. ராத்திரி 4 மணிக்கு வந்து படுக்கிறியடா, அப்புறம் எப்படி காலையில் எழுந்திரிக்க முடியும்? உருப்பிட புள்ளையா நீ? இப்படிலாம் எழுப்பினா வேலைக்கு ஆகாது. இதோ வர, ஏதோ போனா போட்டோம் போனா போட்டோம்னு விட்டுக்கிட்டே வந்தா தினம் இதே வேலையாக வச்சுக்கிற நீ. எந்திரடா. மா, அப்ப இல்லாத புள்ள தப்பா வளர்ந்துடக்கூடாதுன்னு பார்த்து பார்த்து செய்யற பத்தியா? என்ன சொல்லணும், உங்க அப்பா தான் எப்ப பாரு அரசியல் மீட்டிங் கட்சிட்டு காலத்தை ஓட்டின்னு போய் சேர்ந்துட்டாரு. நீ நடந்த அந்த பொறுக்கிங்களோட சேர்ந்துன்னு காத்தாடி விட்டு தெரியற. நீ பட்ட மாட்டியோ ராமாயணத்தை, டிப்பனை கட்டி நான் ஸ்கூலுக்கு கலந்தோம். நீ படிச்சு பட்டம் வாங்கிடுவேன்னு பார்த்தா எப்ப பாரு எந்த பட்ட டீல்ல வரும்னு நாய அலைஞ்சிட்டு இருக்கியடா. ஸ்கூலுக்கு கலந்து சொல்ல சும்மா நோய் நோய் சாவடிக்காதம்மா. நீ நானடா உன்னை சாவடிக்கிறேன், நீ தான் என்ன சீக்கிரம் அமுச்சு வச்சிருவ போல இருக்கடா. நீ கலெக்டர் ஆகணுன்ற ஆசைலாம் எனக்கு இல்லைடா. ஓரளவுக்காக நீ கௌர்த்தியாக வாழணும்னு ஆசைப்படுறேன். அது தப்பாடா ஐயா. இப்போ இன்னத்துக்கு அழுவுற நீ, ஆனால் உனக்கு கண்ணில் தண்ணி விடு. நல்லவங்களுக்கு தானே அழு வரும், மனுஷனாக பிறந்தா வாழணும். ஒரு நாள் நீ அழுதுப்பியாடா. என்னம்மா நீ இப்போ பத்தாலும் புலம்பிட்டேன். டே ரமேஷே, கிளம்பிட்டியாடா? டே இருடா, ஒரு 10 நிமிஷம் குளிச்சுட்டு வந்துடுறேன். என்னன்னா என்னண்ணா இப்படி எக்ஸாம் டைமில் விளையாண்டுக்கிற, கொஞ்சம் படிக்கவும்ண்ணா. நான் பாட்டு பழுத்து வச்சுட்டு நான் கிட்ட கூப்பிட்டேன். ஏன்னா எருமாடு படிக்கிற பசங்கிட்ட ஏன்னா காலங்காத்தில் ரொம்ப இருக்கிறேன். உனக்கு சின்ன ஆபீஸ் இருக்கும் பெரிய ஆபீஸ் இருக்கும் வித்தியாசம் தெரியுமாடா?
மாங்கா மடையா 8 மணிக்கு பல் தேய்க்கிறார் புண்ணாக்கு. வரண்ணா வாங்க சப்பலாம். சும்மா கோத்து விடுறாங்கப்பா. என்னத்த கோத்து விடுறாங்க? படிக்கிற வயசுல ஸ்கூலுக்கு போயிருந்தா தெரியும். நாங்களும் ஸ்கூலை தாண்டி தான் வந்திருக்கிறோம். தாண்டி போய் என்ன பிரயோஜனம்? ஒரு நாளாவது உள்ளே போயிருக்கேடா. எனக்கு வாய்ச்சது அவ்வளோதான். எல்லாம் என் தலை எழுத்து. போ ஒரு நாளைக்கு பிரேக் அத்து விட்டுறேன். என்ன ரமேஷ், ஆத்தா வீட்டில் இருக்காளா கடைக்கு போயிட்டாளா? ஆ, கடையில் தான் இருக்க. நீயே இங்கே நிற்கிற, போ. இந்த பூவை யாருக்காச்சும் கொடுக்கணும்டா. ஏ, வெய்ய போடு, வச்சுட்டு வாடா. ஆ, வரேங்க. சரிப்பா. நான் ரமேஷே. ஏமா புடிச்சு தள்ளு. ஒருவங்க டிக்கெட் குடுக்க அடித்தானயா? பேச வந்துட்டாங்க. இத பாருங்கப்பா, சில்லற என்கிட்ட இல்ல. நேரா 10 ரூபாய் நோட்டை எடுத்து நீட்டிடாதீங்க. சில்லற இருந்தாதான் வண்டியில ஏறணும். அப்படின்னா பிச்சைக்காரன் தவிர வேற எவனும் ஏற முடியாது. எவன்டா அவன் இங்க கவுண்டர் கொடுத்ததே? நான் தான். எங்க போற? இன்டர்வியூக்கு. நீ இட்லி கடைக்கு போ இல்ல இன்டர்வியூக்கு போ. இன்டர்வியூக்கு எங்க போற? கம்பெனிக்கு தான். கம்பெனில தான் இன்டர்வியூ நடக்கும். கம்பெனி எங்க இருக்கு? 7வது மாடியில. 7வது மாடியில இருக்கிற கம்பெனிக்கு நீ இன்டர்வியூக்கு போற. ஓகே, அந்த 7வது மாடியில இருக்கிற கம்பெனி எங்க இருக்கு? அங்கேயே தான் இருக்கு. ஐயோ, அங்கன்னா எங்கப்பா? எங்க இருக்கோ அங்க. ஐயோ, இவன் தொல்ல தாங்க முடியலையோ. வலிக்குதா? வலிக்குதா? இப்ப நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு. இப்ப எங்க போற? என்னன்னு ஒரு பையனிக்கிட்ட நடந்த ரிப்யா நடந்துக்கிறது. ஐயோ, ஏன்பா கேக்குற? காலம் காத்தாலே என்ன பைத்தியக்காரன் ஆக்கிட்டான். படுவாய் படுவாய். என்ன சிங்கம், ஓர சூடா இருக்கிறேன். இத பாரு, தட்ட தூக்கணுமா, முளத்த ஆளந்தமா போட்டமான்னு இருக்கணும். அனாவசியமா என்ன சீண்டி பார்த்த சீரியல். காலங்காத்தால நடத்தினுகிட்ட நம்சல் பண்ணிக்கிறா. போக்கா போ. நிக்கிற பஸ்ல ஏற மாட்டேன். நான் எங்க அம்மாக்கு சத்தியம் பண்ணிருக்கேன். நீங்க போய் பஸ் எடுங்க. போங்க போங்க. ரெகுலரா பஸ் ஏறுவான் நினைக்கிறேன். அட்ரஸ் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஏய், நிறுத்து நிறுத்து, இதான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தானே? யா, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தான். என் கூட வாயே. நான் வரலப்பா, நீ போ. Hello.
நீ எங்க வந்த? ஏதோ திறந்த வீட்டை நுழையிற மாதிரி நுழைஞ்சிட்டு திருட்டுதான பண்ணிட்டு ஓவர குரல் விடாத. என் பென்ட்ரைவ் எங்க? ஏய், இன்னாடி நேத்துல இருந்து அதே கேட்டேன். அந்த சனி என்னன்னு எனக்கு தெரியாது. இத பார், மரியாதை என் பென்ட்ரைவ் கொடுத்துரு. அது என் 6 மாசம் ப்ராஜெக்ட். ஏய், அது எனக்கு தெரியும். உங்கிட்ட என்ன கேக்குறது? ஏய் ஏய் ஏய், அண்ணே சொல்ற. ஏய், தட்டி வில்ல வெளமடி. என்னைய தரத்துற கிட்ட வந்து சுண்ட உரி விடுவே. உருட்டுமா நீ. ஏய், யார் அந்த பொண்ணு? என்ன நடக்குது? மா, ஒண்ணு இல்லமா. ஐயோ, உன் பொறுமோக்கு புத்தி இந்த அளவுக்கு போச்சா? ஓவரா பேசாதீங்க. அவனை பொறுமோக்குன்னு சொன்ன தவிர எல்லாமே தப்பு. உங்க பையன் என் பென்ட்ரைவ் திருடிட்டான். படி பேசு. இல்லமா. ஏண்டா இவ்வளவு நாள் படிக்காம ஊர் சுத்தினா இருக்கேன் நினைச்ச இப்ப திருநாளா பண்ணியா? ஐயோமா, இல்லமா, அது ஒரு லூசுமா. அது சொல்றது போய் நம்பீங்க? உங்க அப்பன் பேரு தெருவு கெடுத்துட்டியடா. நான் என்ன பண்ணுவேன்? இத கேட்க யாருமே இல்லையா? என்ன மேட்ரு? யார் இந்த பொண்ணு? இந்த அநியாயத்தை கேளுடி. இவன் என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்க தெரியுமா? திருடிட்டு வந்து நிக்கிறாண்டி. யாரு? நம்ம ரமேஷா? உனக்கு என்ன கிறுக்கா புடிச்சிருச்சு? அச்சே, கம்பளு கடை கிறுக்கு புடிச்சு போச்சா? இந்த பொண்ணு கிட்ட என்னத்தையும் திருடின்னு வந்துட்டான். அது வீட்டுக்குள்ள புத்தி இங்கிலீஷ் என்ன கண்ணா புண்ணானு பேசுது. எனக்கு மானம் போச்சு, மரியாதை போச்சு. போதடா, எப்ப பாரு உங்க அம்மா கூட பாருமா. டேய், உன் கூட சேர்ந்தானே என் புள்ள கெட்டு குட்டி சவர் ஆயிட்டான். இப்ப என்னத்துக்கு நான் வந்திருக்கேன்? ஐயா, உன் பிள்ளைக்கு வாயில விரல வச்ச சப்ப தெரியாதா? நாங்க தான் கெடுத்து குடிச்சோம். இப்ப எனக்கே பென்ட்ரைவ் வேணும். மரியாதை திருப்பி கொடுத்துரு. ஒரு பேனாக்கு ஓர சீன் போடுறேன். பேனாவா? பென் டிரைவ். ஹலோ, பெண்ணுன்னா பேனா தானே? இதோ பார், ரமேஷ் ஊதாரி டீல் விட்ட காத்தாடி தூக்கிட்டு வந்துட்டான்னு சொல்லி ஒத்துக்கறேன். ஆனா திருடங்கறன்னு வச்சுக்கவே மூஞ்சிய பேத்துருவேன். சீ, நிறுத்துங்க. எனக்கு என் பென்ட்ரைவ் வேணும். மரியாதை கொடுத்துரு. ஏய், இது என்ன லோ கிளாஸ்னா என்னால பேசுவியா? இதே அண்ணா நகர் பெசன் நகர் ஏரியா பசங்க வீட்டாண்ட போயிட்டு தேடுவியா? ராடு விட்டுருவானுங்க. இது பார், நான் லோ கிளாஸ் ஹை கிளாஸ் பத்தி பேசல. எனக்கு தேவை 6 மாசம் ப்ராஜெக்ட். நீ 6 மாசமா 10 மாசமா அத பத்தி உங்களுக்கு கவலை கிடையாது. இவன் பொருள் எடுக்கல, அவ்வளவுதான். அவன்தான் எடுத்தான். இன்னும் ஏய், இன்ன நானும் பாத்துနေ இருக்கேன். ரொம்ப தான் கேக்குறா. தட்டன் டா ஆயிடு. சாரி சாரி, ப்ளீஸ் சாரி. அவளை மிரட்டாதீங்க. அவ லேசமான குழப்பத்துல இருக்கா. ஓ, மெண்டல் கேஸா? மெண்டலா? நானா? ஏய், வாடி போலாம். ப்ளீஸ், இல்ல பூஜா, என்ன போய் மெண்டல்? வாடி, வீட்ல ஒழுங்கா போய் சேரணும் பிரியா. ஆ, வீட்ல சேக்காத, கீழ் பாக்கத்துல சேரு. ஆமாமா, அவ வீடும் கீழ் பாக்கல தான் இருக்கு. ஓ, ஃபேமிலியா இங்க தான் இருக்குதா? ஏய், ஒழுங்கா சொல்லு. இது நல்ல விருக்கு. ரமேஷ், நீ போ. குமார், என்னை இட்டு போ. இங்க இருந்தா வாத்தா நாஸ்தி பண்ணிடுவா. என்ன புதுசா பண்ணுது? நீ நாஸ்தா துண்டியா? போ சும்மா. பொறுக்கி பா பா பா. டே ரமேஷ், இப்ப தாண்டா தெரியுது ஏன் உங்க அப்பா அல்பாயிஸ்ல போனாருன்னு. சாரி பிரியா, ஐ காண்ட் டு எனிதிங். சோ மேக்ஸிமம் ட்ரை பண்ணி இன்னைக்குள்ள 2 டேஸ்ல கிடைக்காத பென் டிரைவ் ஆஃப் டேல கிடைச்சிருமா? சோ ப்ளீஸ் சோ, லுக், நீ ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணாம உன எக்ஸாம் கலோ பண்ண முடியாது. ப்ளீஸ் சோ, டோன்ட் ஃபோர்ஸ் மீ. I might have to send you out of the room. At least, arrears clear பண்ணும் போதாவது, pen drive தொலைச்சிட்டேன்னு excuse சொல்லாம இரு. Go. Go. Hey, Priya. அந்த designs கொஞ்சம் தரியா? லூசு பெண்ணே, லூசு பெண்ணே, லூசு பெண்ணே. எனக்கு ஒரு டவுட்ரா, ஒரு பொண்ணுக்கு அழகு முக்கியமா மூளை முக்கியமாடா? அழகு இருக்கிற பிள்ளைக்கு மூளை தேவை கிடையாது, மூளை இருக்கிற பிள்ளைக்கு அழகு தேவை. ரெண்டுமே இல்லாத ஒரு பொண்ணை பாத்திருக்கேன் நீ. என்னடா இப்படி கேக்குற? காலையில பார்த்தா, இப்ப பார்த்தா தான் பாத்துக்கிட்டே இருக்கிறேன். இந்த மாதிரி பொண்ணுங்க ஊர்ல இருக்கிற வரைக்கும் ஒரு பையன் நிம்மதியா குளிக்க முடியாதா? நல்ல வேலை முன்னாடியே பார்த்ததால துண்டு கட்டிக்கணா. இல்லன்னு வையேன், அது முழு லூசா இருக்கும், நான் அரை லூசா இருப்பேன். நீ முட்டாள்டா, நானா தான் துண்டே கட்டிருக்க மாட்டேன். ஏ, நான் அரை லூசா ஆகிறதுக்கு உனக்கு ஒரு ட்ரீட்டா. ஏ தேவா, டீ போடு. டேய் டேய், மம்மி ரிட்டர்ன்ஸ்ரா. என்னடா அடிக்கிற கை தாண்டா அணைக்கும். இந்த மேட்டர்ல உனக்கு விவரம் பத்தாது.
இந்த அங்காட்டி நானா இருந்தாக்க என்னாண்ட இல்லாட்டியும் கடையாண்ட போயிட்டு அந்த என்னது ஸ்க்ரூ டிரைவரா பென் டிரைவரா அதை வாங்கி கொடுத்து பிகரை பிக்கப் பண்ணியிருப்பேன். அப்படி ஒன்றும் அலையணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. அவள் என்னை கலாச்சால நான் அவளை திருப்பி கலாயணும். தப்பு ரமேஷே, வள்ளுவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? யாரு என்னாண்டையா? ஒன்னாண்ட இல்ல ஊராண்ட. இன்னா செய்தாரே ஒருத்தர் அவர் நானே என்ன வேணாலும் செஞ்சு விட்டுரு அப்படின்னா என்ன? தப்பு பண்ணா கூட நல்லது பண்ணுன்னு அர்த்தம். குமாரே, அட்வைஸ்ன்றது பேதி மாத்திரம் மாதிரி வேறவங்களுக்கு ஈஸியாக கொடுத்துடலாம். அதே நம்ம முழுங்க சொல்ல பேஜாரா இருக்கும்டா. கரெக்டா சொன்னடா, தண்ணி இல்லாத இடத்துலனா ரொம்ப கஷ்டம். அம்மா என்னாச்சுடா? காட்டே டேய் குமார், ரத்தம் வருதுடா. சாப்பிடு, இனிமே ஆள் வர சொல்ல கள்ளலாம் அடிக்க கூடாது. ஓகேவா? பாத்தியா, ஒரு ₹5 சாக்லேட்ல ஒரு குழந்தைய திருத்திட்டேன். இதுதான் அஹிம்சை வழி, அன்பு வழி. இதே மாதிரி எங்க அப்பா என்ன கொஞ்சம் கொஞ்சம் வளர்த்திருந்தாருன்னா நானும் அப்துல் கலாம் மாதிரி ஒரு பெரிய சைடிஸ் ஆயிருந்திருப்பேன். அதான்டா விஞ்ஞானி. அது பேர் சயின்டிஸ்ட். சயின்டிஸ்டா? சரி வா, இப்ப ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம்? இல்ல ரமேஷே, எதுக்கு எடுத்தாலும் எங்க அப்பா அடிச்சு அடிச்சே வளர்த்துட்டான், அதான் இப்படி ஆயிட்டேன். அதனாலதான் நான் யாரையுமே அடிக்கிறதே இல்லை. பல்லாண்டு வாழ்க எம்ஜிஆர் மாதிரி பல்ல கடிச்சிக்கின்னு எல்லாரையும் அன்பாலேயே மாத்திக்கின்னு இருக்கிறேன். ரமேஷே, அன்பை பத்தி அப்பர் என்ன சொன்னா தெரியுமா? தெரியும்டா, உன்னை மூணு வர சொன்னாரு. நான் உங்களுக்கு எல்லாம் என்னடா ரேணி குண்டா மாதிரி பாக்குறாங்க, மண்டைய பாடுறா. என்னடா குமார், ரிவீட் ரிவர்ஸ்ல வொர்க் அவுட் ஆகுது. ஆமாண்டா. 1 2 3. வாடா டே, இங்க வாடா. எப்ப பாரு பட்டத்து திகினே திரி. என்னமா எங்க காலங்காத்தால போய் பொறுக்கிட்டு வர? இன்னமா நீ 1000-2000 செலவு பண்ணி ஊட்டி கொடைக்கானல் போனா டூருங்கிற, அது 5 பைசா செலவு இல்லாம ஏரியா சுத்திட்டு வந்தா பொறுக்கிங்கிற. இந்த பிஹெச் மட்டும் இல்லைன்னா பைசாக்கு பேர மாட்டே. நீ அதை ஏடு. அதை வை, நானே துவச்சுக்கிறேன். நீ துவச்சுக்கி சேடு. இந்த அப்படி ஐயோ, நீ ஜரப்பாரு. என்னமோ வெள்ள மண்டியில வேலை பாக்குற மாதிரி. ஏண்டா நீ இன்னும் ரோட்ல நடந்து போவியா இல்ல உருண்டுக்குன்னே போவியா? இது இட்டி வச்சு விளையாடுவியா? கூடாதா மா, அந்த பொண்ணு இதுதான் தேடிச்சோ. ஹலோ, ஒரு நிமிஷம் இருங்க. ஏன் இப்படி கத்துறீங்க? நான் சொல்றது அமைதியா கொஞ்சம் கேளுங்க. உங்ககிட்ட குடுக்கலாம் கோச்சிட்டு போறீங்க. எங்க, நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க. எங்க, ஒரே நிமிஷம், நீங்க தேடி இதுதான் கொஞ்சம் பாருங்க. எனக்கு நீ 6 மாசம் உழைப்ப காப்பாத்திருக்க.
லவ் ஓகே, பதிலுக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. என்ன? நீங்க பாட்டுக்கு எனக்கு பசங்க முன்னாடி அடிச்சிட்டீங்க, அவனும் கலாச்சி தள்ளுறானுங்க. அதனால பதிலுக்கு நானும் உங்களை ஒரு அடி அடிச்சதா சொல்லி அங்க போய் சீன் போட போறேன். அதை நீங்க கெடுத்துடாதீங்க. நீ என்ன அடிச்சதா? நான் போய் சொல்லணுமா? அதே தாங்க. நான் போய் சொல்ல மாட்டேன். நீ வேணா நிஜமா அடிச்சிட்டு. ஐயோ, அதெல்லாம் கேவலங்க. நீங்க போய் கூட சொல்ல வேணாம். நான் போய் சொல்ல சொல்ல நீங்க உண்மை சொல்லிடாதீங்க. இது போதுங்க. தேங்க்ஸுங்க, ரொம்ப தேங்க்ஸுங்க. என் மானத்தை காப்பாத்தின ஃப்ரெண்டுங்க நீங்க. வரங்க. மாதிரி அங்க நின்ன சரி, இங்க எதுக்கு அடைச்சு உட்கார்ந்து இருக்கீங்க? இது எங்க ஏரியா, எங்க பஸ் ஸ்டாண்ட், ஏன் பஸ்? நான் எங்க வேணுமோ நிப்பேன். போய் டிக்கெட் குடியா. ஐயோ, நம்ம வாய திறந்தாலே கேட்ட போட்டு அனுப்பி விட்டுறாங்களே. எக்காடு கட்டு போங்க. எங்க விட்ட? ரஜினிகாந்த், ரஜினிகாந்த். பாஷா ரஜினி மாதிரி இப்படி போய் நின்னுடா. என் பார்வையோட பவர் தாங்க முடியாம புத்தர் கால விழுந்துட்டா. மச்சான், உன்னை என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குதுடா. இனிமே ஒரு பொண்ணு நம்ம முன்னாடி வந்து நிக்காதுல்ல, சும்மா அதிரும் இல்ல. ஏய், நீ என்ன இங்க பண்ற? வாங்க பத்தாதா? ஐயோ, போது சாமி, இந்த ஜென்மத்துக்கு இந்த அடி போதும். டேய் ரமேஷ், பாவன அந்த பொண்ணு எப்படி ஃபீல் பண்ணுப? இப்படியா அடிப்பா? டேய் பண்ணாட, நீங்க தானடா அடிச்சேன்னு சொன்னதுக்கு சிங்கம் புலிய நீங்க. அது அப்ப மச்சான், பாப்பா பாரு எப்படி கண் கலங்கி நிக்குது. நீ ஒண்ணு கவலைப்படாதமா, பதிலுக்கு வேணா அவனை ஒரு அடி அடிச்சிரு. என்ன பாத்துக்கிற? டேய் சும்மா இரு மச்சான், நீ அடிமா. ஐயோ, மறுபடியுமா? உன்னை அடிக்கெல்லாம் வரல, உன்னை அடிச்சதுக்கு சாரி. அண்ட் பென்ட்ரைவ் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பென்ட்ரைவ் பென்ட்ரைவ் ஒன்று சொல்லியிருந்திய, என்னது இது? ஏதோ ராணுவ ரகசியமா? இல்லை, என் 6 மாதம் ப்ராஜெக்ட் அதில் தான் இருக்கு. அது இல்லைன்னா மறுபடியும் பண்ணணும். 20,000 மேலே கூட ஆகும். 20,000? ஏமா, எங்களால் உனக்கு 20,000 சேவாக இருக்குல்ல, அதில் ஏதாவது ஒரு 10% இப்படி தர முடியுமா? 10% என்ன, 50% தரேன். என்ன பண்ணுவேன்? 50%? என்னடா பண்ற சொல்லுங்கடா. அப்ப டீட் அதான் எங்க? வாடா வாடா. ஏய், என்ன? இரு இரு, நான் சொல்றேன். ஜில் ஜில் வைன்ஸ். சீ, அத விட்டா வேற எதுமே தெரியாதா? ட்ரீட் நான் தரேன். எங்க? வீட்ல. ஐயோ, உங்க வீட்லயா? ஆமா, லஞ்சுக்கு வந்துருங்க, 1 o'clock. ஓகே. ஹாய் பிரியா. ஹாய். பாத்தியா, சாப்பாடுனே உசரா 1/2 மணிக்கு முன்னாடியே வந்துட்டோம். கத்தாம வா, வாங்க வா. இதான் உங்க ஊடா பிரியா? ஆமா. சூப்பரா இருக்குது. நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் இங்க இருக்கோம். அவங்களும் என் கூட லிஃப்ட்ல தான் படிக்கிறாங்க. உங்க அப்பா அம்மா? என் அப்பா அம்மா இங்க இல்ல, யூஎஸ்ல இருக்காங்க. இவங்க தான் லக்ஷ்மி அம்மா, இங்கே இருந்து எங்களை பாத்துக்கிறாங்க. யாரு, ஆயாவா? ஏய், லக்ஷ்மி அம்மா, நான் அம்மா தான் கூப்பிடுவேன். மச்சான், இதான் கரெக்டான டைம். நீ போய் அவட்ட டப்பு நான் கேட்டுனா. எப்படா? டேய் சும்மா கேளுடா. இதான் கரெக்ட் டைம், தனியா இருக்கா கேட்டு. டேய் எப்படிடா போய் கேக்குறது? டேய் வீட்டு கிளம்ப போறோம்டா, கேட்டு. அவ தனியா வராடா. சரி சரி. என்ன முடிச்சிட்டியா? பிரியா, உன்கிட்ட ஒண்ணு கேக்கணும். கேளு. கேட்டா தப்பா நினைக்க மாட்டியே? அது நீ கேக்குறத பொறுத்தது. எனக்கு எந்த பொண்ணுகிட்டயும் இப்படி கேட்டு பழக்கம் இல்லை. நீ என்ன கேட்க போற? இல்லை, நீ என்ன தப்பா நினைச்சிடக்கூடாது. என்னடா இவன் ஒரு நாள் வீட்டு கூப்பிட்டதுக்கே இவ்வளோ உரிமை எடுத்துக்கிறான். என்ன, சீக்கிரம் கேளு ரமேஷ். வந்து என்னது, லெட்டரா? இல்லை. என்ன? ரஜினி போட்டோங்க. நீங்க தான் டிசைன் டெய்லர் ஆச்சே. இதே மாதிரி ஒரு ட்ரெஸ் தைச்சு தந்தீங்கன்னா நான் ஸ்கூல் காம்படிஷன்ல போட்டு டான்ஸ் ஆடுவேங்க. இதுக்கு தான் கூடி கூடி பேசுனீங்களா? நல்லா தான் இருக்கு, ஆனா இதோட நல்ல காஸ்டியூம் தைச்சு தரேன். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. Thank you.
பூக்குதே கண் தாக்குதே கண் பூக்குதே பூ பூத்ததே பூத்ததை தான் பார்த்ததே பூங்காத்ததை கை கோத்ததே கோத்ததை பூ ஏத்ததே தன் வார்த்தையில் தேன் வார்த்ததே வார்த்தையில் தான் பார்வையில் தான் வாழ்க்கலாம் ஓர் வாழ்க்கையே யாரோடு யாரென்று யார் தான் சொல்வாரோ தாக்குதே கண் பூக்குதே பூ பூத்ததே பூத்ததை தான் பார்த்ததே பூங்காத்ததை கை கோத்ததே தண்ணி குடுக்கிறேன். பரமனுக்கு டேட் தான் நினைக்கிறேன். அவன் எக்ஸ்எம்எல்ஏ ஆளாச்சு. அதான் ஓவரா குறைச்சல் கொடுத்து நிக்கிறான்னு நினைக்கிறேன். அண்ணே, இங்க என்ன பண்ணுகிற நீ? அண்ணே, நான் நல்ல தைரியசாலினே. அதுக்கு பொருள் பிடிச்சா நல்ல வேலை செய்வானே, சட்டுன்னு எஸ்கேப் ஆயிடுவானே. போடா வீட்டுக்கு. அண்ணே, சேர்த்துக்கணே. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, பணம் வேற இல்லைண்ணே. மருந்து யாராண்ட வந்து என்ன பேசினிருக்க? அவனை தொலைச்சிருவேன். பொருள் பிடிக்கிறார, பொருள் அப்படிங்க. இனிமே இந்த பக்கம் ஒன்று பார்த்தேன். படிக்கிற வயசில் சாமா சண்டை போட போட. டேய், வண்டியற டேய். இந்த வேணாண்ண, வேலை கொடுண்ண. கொடுற. இனிமே எதுனா பிரச்சனைனா என்னடவா கேன திறமா யோசிக்காத. சரி, இனிமே இது மாதிரி பேசுனீங்க முன்னால வந்து நிக்க கூடாது. தெரியுதா?
ஏய் என்னடா அண்ணங்கிட்டே பொருளை தூக்குவன்ற? வீட்டில் கஷ்டண்ணே. இதை பார், அண்ணன் பார்க்கும்போது நச்சுன்னு ஒரு சீனை போடு. அண்ணன் சேர்த்து பாரு. சரிண்ண. டேய் சூடி ஏறணும்டா, இன்னும் தனித்தனியாக இருக்கு பாரு. ஏய் பாம்பளா மாத்திட்டியா? நீ தான்டா தண்ணி அதிகமாக ஊற்றுன. நீ மாவு கம்மியாக போட்டிருப்பேன். ஏ மாஞ்சான ரமேஷ் அடிக்கிறதுக்கு இந்த ஏரியாவில் யாருமே கிடையாது, அவனே கூட சொல்கிறேன். நீ டே ரமேஷ் இதை பத்தியா காத்தாடி? டீ பானா காத்தாடிடா, எங்கேந்திரா பிடிச்ச சொல்லு வா சைஸ்ல இருக்கு பாடுறா. மச்சான் ரெண்டு மாடி ஏறி போய் எகிரி குச்சி பிச்சாதண்டா, தேடி வரப்போறானுங்க, உசார் பண்ணி வைடா. ஏ வட்டம் விடு, நூலில் இருக்கிற வரைக்கும் தான் அவனுக்கு சொன்னோம், டீல வந்தா ஊருக்கே சொன்னோம். புதா ஏ ரமேஷ் காத்தாடி குடுறா. தோடா நாங்கன்னா ஆடு மாடுங்களா நான் கல் தெரிக்கிறதுக்கு, உனக்கு என்ன காத்து தானே வேணும்? இந்த ஏத்துக்கோ. நம் ஏரியா காத்தாடி அவனுக்கு ஏரியாக்கு போனா குடுக்கிறானுங்களா? அத்தை புடிங்க குத்துட்டேனா பானா காத்தாடினது. ஏய் எல்லாம் மூஞ்சிய தொடச்சு நான் பின்னாடி வாங்கட. இல்லை பரவாயில்லண்ணா, உட்கார்றன்ற. எதுனா குடிக்கிறீங்களா? இல்லை எதுவும் வாணண்ணா. இரு வர.
ஏ ரமேஷ் அண்ணா, என்னோட காத்தாடி லோட்டாயி இதை வச்சுங்க. என்ன சரிண்ணா, சும்மா தெருவில் நின்று சண்டை போட்டுருக்காதீங்க. குமார்ண்ணா. என்னடா, எனக்கு ஒரு டவுட்டு. என்ன? சிகரெட் பிடிக்கிறவங்களுக்கு எச்சரிக்கை பண்றதுக்கு சிகரெட் டப்பா மேல எலும்பு குண்டு போட்டு ஆபத்துன்னு எழுதிக்குது. ஆமா, அதுக்கு என்ன போ? அதே போல சரக்கு அடிக்கிறவங்களை எச்சரிக்கை பண்றதுக்கு பாட்டில் மேல மண்டோடு போட்டு ஆபத்துன்னு எழுதிக்குது. இப்ப என்ன கேட்க வர நீ? அது இல்லைண்ணா, உன்ன மாதிரி பொம்பளைங்களை தேடி போறவங்களுக்கு எதுல எச்சரிக்கைன்னு எழுதிருக்கோம். டேய், இதை எப்படி நீ யோசிச்ச? நேற்று ராத்திரி தூங்கும் போதுண்ணே. மூஞ்சிய பாரு, மூஞ்சி. உங்களை எல்லாம் அப்துல் கலாம் ராக்கெட் விடுறதுக்கு ராடார் விடுறதுக்கு கனவு காண சொன்னா, புகை விடுறதுக்கும் புண்ணாக்கு விடுறதுக்கும் கனவு காணுதுங்க. இவெல்லாம் ஒரு ஆளா ரமேஷ்? அவங்க கேட்டதுக்கு நீ இன்னும் பதில் சொல்லவே இல்லைல்ல. மைக்கு போட்டு சொல்லுமா? இங்கே பாரு ரமேஷ், உன்ன மாதிரி ஹீரோ இல்லாட்டியும் ஏரியாவில் எனக்குன்னு ஒரு இமேஜ் இருக்குது, அதை கெடுத்துறாதீங்க. டே ரமேஷ், ரவி என்ன வீட்டில் பார்த்தியாடா, எவ்வளோ பெரிய பொருள், சும்மா உள்ளே விட்டு ஒரு ஆட்டு ஆட்டினா என்ன ஆகும்? குறைஞ்சது 7 வருஷம் இல்லை தூக்கு, ரெண்டுத்துல ஒன்று கன்ஃபார்ம். டேய், பொட்டி குடுறா? பொட்டி இல்லை, சுண்டர் பொட்டி குடுறா. ஒரே ஒரு ட்ரங்க் பொட்டி, அதுவும் வீட்டில் இருக்குது. உங்ககிட்ட கேட்டதுக்கு ஒரு எரும மாட்டிக்கிட்ட கேட்கலாண்டா. அதோ ஒன்று போது பார், அதுக்கிட்ட கேளு. எக்ஸ்கியூஸ் மீ, ஹலோ சார், உங்களை தான். ஹலோ, டேய் டேய், தடிமாடே, டேய் நின்றா. தீப்பிட்டி இருக்கா? இல்லை. டேய், அதை திரும்பி சொல்கிறேன், இங்கே என்ன அவுத்து போட்டு ஆடுறாங்க? ஓவரா வைக்கப்படுறேன், புளி மூட்டை. என்ன மச்சான், காலு மட்டும் ஒரே இடத்துல இருக்கு, ஆனா கண்ணு மட்டும் அங்கேயும் இங்கேயும் அலைப்பாயுத. டேய், பிரியாவை தானே தேர்ற? ஆமாண்டா, அது என்ன? இப்போ இருமச்சான், நான் போய் கேட்டாரேன், இங்கே இரு. டேய் இருமச்சான். டேய், மாமா ஆஸ்திரேலியால இருந்து வந்துறானாடா, அதான் அவ வரலையா? ஏய், என்ன மச்சான், டென்ஷன் ஆயிட்டியா? அடச்சா, சும்மா தான்டா சொன்னேன், அந்த பொண்ணு உடம்பு சரியில்லையா, அதான் வரல. டேய், டைம் கிளம்ப போறோம், வாடா போலாம். வா போலாம் மச்சான். ஒரு பொண்ணு சொல்லுடா, தள்ளு தள்ளு. டேய் டேய், டேய் சேக், என்னடா கவடா? சேக் ரெண்டா, என்னடா அண்ணனுக்கு நாகர்தோட்டத்துக்கு வேட்டைக்கு போறாரா? வந்துறா, சரி வரணும். சரி தூங்கடா, ஆஸ்பத்திரி போலாம். என்ன ரவி சொல்ற, டாக்டர் எப்படி ஆச்சுன்னு கேட்டா
என்ன சொல்லுவ? இப்படியே விட்டா செத்துருவா. கிளம்பு ரவி, கிளம்பு, போ போ ரவி. டேய் வாடா. கிளி பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொன்ன, இது வானண்டா நம்மளே காவு வாங்கிடும் கேக்கல. ஆனா சத்தியமா அவங்க வருவான்னு எனக்கு தெரியாதுரா. சாவறதுக்குன்னு வந்துட்டுக்கிறான் கிறுக்கு போய். எல்லாம் அவங்க அம்மாவுக்காக தான்டா. நான் பண்ணுறது தான் ஒரு தொழிலே இல்லை ரமேஷ். பாவம் விட்டுருண்ணா விட்டுருண்ணான்னு கெஞ்சுவானுங்க. நான் காதலையே போட்டுக்காமல் கண்டம் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். வேணாம் ரமேஷ், வேணாம். அம்மாவுக்கு மேலுக்கு முடியல, படிப்பு வரல, ஃபீஸ் கட்ட துட்டு இல்லை, குஜால் பண்ண காசு இல்லை, எதுனா ஒரு காரணம் வரும் உங்களுக்கெல்லாம். அப்போ இந்த சேக்கு பாவி வந்து நின்னா பாரு, அது மாதிரி அவனா என் முன்னாடி வந்து நின்னீங்க. நானும் உங்களை மாதிரி தானே சுற்றிருந்தேன். காத்தாடி பிடிங்கிட்டு கையில் பொருளை குத்தானுங்க. அன்னைக்கு எடுத்து தண்ணிக்கு வரைக்கும் கீழே வைக்க முடியல. முதல்ல என்னையை காப்பாற்றுறதுக்காக கொண்டு நின்றேன், இப்போ எவனை தெரில எவனையோ காப்பாற்றுறதுக்காக கொண்டு நின்றேன். இது கௌர்தி இல்லைடா, கலீஜ்ரா. உங்களுக்கெல்லாம் வானாண்டா. என்னையெல்லாம் பார்த்து ரசிக்காதீங்க, காரி துப்புங்க. என்னை மாதிரி ஆடி கூடாது போய் வேண்டிங்க. ரமேஷ், யாரா அந்த பொண்ணு? எனக்கும் அது மாதிரிலாம் ஒன்று இருந்துச்சு. வாழ்க்கை அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சுடா. நான் பண்ணுற தொழில், என் பழக்க வழக்கம் எல்லாத்தையும் அப்படியே பிடிக்கின்னு போயிடுச்சு. ஏ ரமேஷ், அந்த பொண்ணு தேவதரா, அவ கூப்பிட்டானா போயிரு. நீ பானா காத்தாடினா அந்த பொண்ணு மாஞ்சாள் மாதிரி அந்த நூலை பிடிச்சின்னு அப்படியே உயரமாக சந்தோஷமாக போயினர். புரியுதா? நான் வீட்டுக்கு போங்க. எதுக்குறா இங்கே கூட்டின்னு வந்த? உண்மையிலே உங்ககிட்ட காசு இருக்கா? காசுலாம் ஒரு மேட்ரேடா, கொஞ்ச நேரம் நீ சும்மாறேன். டே, இங்கே லவ் காரவே ஒரு மாதிரி இருக்குடா, போயிடலாமா? ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ. ஊற்றா தேங்க்ஸ் பிரியா. இதுக்கு முன்னாடி யாருமே எனக்கு இந்த மாதிரிலாம் கொண்டாடினது கிடையாது. இதுக்கு மேலேயும் இந்த மாதிரிலாம் கொண்டாடுவேன்னு தெரில பிரியா. ஏன் இப்படி பேசுற? நீ என் க்ளோஸ் ஃப்ரெண்ட். இந்தா இது பிரிச்சு பாரு. என்ன இரு, இதுல என்ன இருக்குன்னு கெஸ் பண்ண. ட்ரெஸ்ஸா? நோ. செல்போன்?
நீ அவ்வளவு வளரல. கூலிங்களா சா? ஐயோ இவ்வளவு பெருசா வரக்கும். அப்ப ஃபாரின் சென்டா? ஐயோ சாமி, பிரிச்சே பாத்துடு. தெரியுதா, கொரியன் காத்தாடி உன்னோட பெரிய சந்தோஷம் இல்ல? இதுல நீ பெரிய கிளாடி இல்ல, பிடிச்சிருக்கா? சூப்பரா இருக்கு பிரியா. நாளைக்கு இதை விட்டு காட்டணும். சரி, முதல்ல முகத்தை போய் வாஷ் பண்ண. ஹலோ பாஸ். பர்த்டே? ஆமா சார். மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. தேங்க் யூ சார். அவங்க யாரு? கேர்ள் ஃப்ரெண்டா? ஐயோ சீச்சி, ஃப்ரெண்டு சார். முதல்ல அப்படிதான் இருக்கும், போக போக மாறிடும். இதை பாருங்க, இந்த லவ்ன்ற ஃபீலிங் வந்துட்டாலே உடனே சொல்லிடுங்க, தயங்காதீங்க, இல்லைனா இங்கே ப்ராப்ளம் வரும். சார் நீங்க? இதயம் ராஜா, மெடிக்கல் காலேஜில் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கேன். ஆல் தி பெஸ்ட். இதயமே மௌனம் என்னை கொல்லுதே, இதயமே இதயமே. இவர் இன்னுமாடா காலேஜ் பச்சை நிக்கிறாரு. மச்சான், கன்ஃபார்ம் இது 100% லவ் தான்டா. டேய் காத்தடி குட்டா லவ்வா? பினா உனக்கு என்ன பிடிக்கும் தெரிஞ்சுக்கணு, தேடி கண்டுபிடிச்சு வாங்கி தரது, அது லவ் தானே? யா ஃப்ரெண்ட்ஷிப்ல வாங்கி தரலாம்ல? பின்ன போன மாசம் சுண்டல் பாட்டேக்கு தான் வந்துச்சு. சுண்டல் போச்சு, சுண்டல் ஃபாரின் சுண்டல் வாங்கி கொடுத்துக்கலாம்ல ரமேஷ். உனக்கு மட்டும் ஸ்பெஷல். அப்ப என்ன இது, கன்ஃபார்மா லவ்வா? இப்ப இல்ல மச்சான், அப்பத்துல இருந்தே லவ் நான் சொல்லுங்க. ரமேஷ் ரவி என்ன சொன்ன சரிதான்டா, நீ குத்து வச்சோண்டா. அச்சா நீ எங்கயோ போற. ஹாய் லக்ஷ்மி அம்மா. சாப்பிடுறியம்மா? இல்லை அங்கே சாப்பிட்டேன். லக்ஷ்மி அம்மா, அப்பாட்ட இருந்து ஏதாவது கொரியர் வந்ததா? இல்லைம்மா, ஒன்றும் வரல. பிரியம்மா நீ சாப்பிட்றியம்மா? இல்லை, நம்ம ரமேஷ் இருக்கான்ல அவன் பர்த்டே பார்ட்டி, அங்கேயே சாப்பிட்டேன். பிரியம்மா நான் இங்கே வேலைக்காரி தான், உங்ககிட்ட சொல்லக்கூடாது, இருந்தாலும் மனசு கேட்கலம்மா. என்ன லக்ஷ்மி அம்மா, என்ன இருந்தாலும் என்கிட்ட சொல்லலாம், உங்களை நான் ஒரு வேலைக்காரி மாதிரியா நினச்சிருக்கேன்? இல்லை பிரியாம்மா, ஆயிரம் தான் நீங்கள் அவங்க மேலே பாசத்தை காட்டினாலும் அவங்கெல்லாம் லோக்கல் பசங்க, அவங்களுக்குன்னு ஒரு புத்தி இருக்கும், அதெல்லாம் மாற்ற முடியாதும்மா. எனக்கு லிமிட் தெரியும் லக்ஷ்மி அம்மா, அந்த பசங்க லோ கிளாஸ்னாலும் நல்லவங்க. சரிம்மா, கண்டதையும் போட்டு குழப்பிக்காதீங்க, போய் தூங்குங்க. குட் நைட். ஏண்டா உனக்கு எத்தனை வாட்டி சொல்றது, 12 மணிக்கு வந்து ஏன்டா அப்படி உயிர் எடுக்கிற? ஒரு வாட்டி இவருக்கு இப்பதான் பூச்சா அம்மா மேல பாசம் பொத்துக்குச்சு. என்னடா உங்க அப்பனை பத்து பல்ல கட்டுற, பைத்தியம் முடிச்சுச்சா உனக்கு? டேய், 12 மணிக்கு பட்டத்தை பிரிச்சு வச்சு நீ என்னடா பண்ற? ஏண்டா நான் கேட்டுக்கிறேன், கார்ல உள்ள உனக்கு உன்ன வாரிவு கட்ட முண்டா, பைத்தியம் முடிச்சுச்சா உனக்கு? பெண்ணே பெண்ணே
அதன் வைத்தியமும் நிறு கண்ணே கண்ணே சிரித்தேனே நான் தானாய் மெல்ல துடித்தேனே என் உள்ளம் சொல்ல தேடி நீ வந்தாய் அதை தந்த பின்னாலும் என்னை தேட வைத்தாயடி எதிர்காலம் நிகழ்காலம் எல்லாமே நீ என்று சொல்லாமல் தவித்தேனடி கேள்வித்தாளோடு முன்னே நான் நிற்க காதல் தேர்வும் இல்லை தோல்வி இல்லாமல் நெஞ்சை நாம் வெல்ல வழிகள் இங்காயில்லை வருவேன் வருவேன் ஒரு வார்த்தை சொல்ல வழிகிறோ நான் விலகிச் செல்ல மௌனங்கள் போலே ஒரு மொழியேதை சேற்றுக்குள் பூவாக பூத்தாயடி என் இன்பம் என் துன்பம் என்னாலும் இழைப்பார தோல் சாய வந்தாயடி எந்த வழி செல்ல புரியாமல் நான் நிற்க எதிரில் ஒரு தேவதை என்னை நானாக்கி என் வாழ்வை நேராக்கி மீட்டு தந்தாய் என்னை கண்ணில் கண்டே மறுநாள் மறுநாள் என் நெஞ்சில் கண்டே உனக்காக உயிரோடு வாழ்ந்தேனடி ஒரு பைத்தியம் பிடிக்குது பெண்ணே பெண்ணே அதன் பைத்தியம் முன்னிரு கண்ணே கண்ணே சிரித்தேனே நான் தாராய் மெல்ல துடித்தேனே என் உள்ளம் சொல்ல காதல் பாரம் சுமந்தேனே வலியிருந்தும் சுகமா பிரியா நான் ரமேஷ் பேசுறேன் சொல்ல ரமேஷ் என்ன இன்னைக்கு காலேஜ் போலியா இல்ல நான் காலேஜ்ல தான் இருக்கேன் ப்ராஜெக்ட் வர்க் சரி ப்ரொஃபசர் எந்த டைம் வேணாலும் கூப்பிட்டு வர சீக்கிரம் சொல்ல இல்ல நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் சொல்ல அது உன்னை நேர்ல பார்த்தா தான் சொல்ல முடியும் பிரியா இன்னைக்கு சான்ஸ் இல்ல ரமேஷ் ப்ளீஸ் பிரியா ஈவினிங் மீட் பண்ணலாமா ஈவினிங் 7:00 உடஞ்ச பிள்ளை கிட்ட வரியா மீட் பண்ணலாம் ஓகே தேங்க்ஸ் பிரியா மாதம் போயிட்டு வரேன் ஏய் இங்கே வா என்னம்மா என்ன என்னடா வழக்கமாக காலை எப்பவும் ஒரு வாடி தான் குளிப்பேன் இன்னைக்கு நான் சாயந்தரத்தில் பூச்சி அவர் குளியல் வண்டி கிடக்குது அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா சும்மா சொல்லக்கூடாதுடா இன்னைக்கு ரொம்ப அழகாக இருக்கிறேன் அப்போ 100 ரூபா கூட இத்தானே வாணாங்கிறத
கிட்டவா நான் என்ன மூஞ்ச நகரிய? உங்க அப்பே கலெக்டர் ஆபீஸ்ல கேட்டுறாரு பாரு, நீங்க 100 ரூபாய் கேட்டதுமே நாங்க எடுத்து நீட்டுறதுக்கு பாட. அப்புறம் எதுக்கு அழகா இருக்கேன்னு சொன்ன? சரி சொன்னது ஆழ்ச்சிக்கோ. ஐயா லூஸ் மணி தச்சா மூஞ்ச பாரு. சைஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா? Dress எல்லாம் போட்டு பார்த்து வாங்கிட்டு போற மாதிரி இதையும் போட்டு பார்த்து வாங்கிட்டு போறியா? ஏய் என்ன நக்கலா? பின்ன என்னடா, அவன் அவனுக்கே தெரியாம வாங்கிட்டு போய்க்கிருக்காங்க. நீ என்னமோ XL XXL எக்ஸ்பிரிட் டேட் எல்லாம் கேட்டுக்கிருக்க. போடா பொம்பளை வர நேரம், அட்வர்டைஸ்மெண்ட்லயே பொம்பளை தான் காதை கிடைக்கும். அதுக்கே என்னம்மா வேணும்? சாக்லேட் கொடுப்பா. மச்சான் எனக்கு டீயே. மச்சான் ஒரு 100 ரூபா இருந்தா தாங்கடா. எதுக்குடா? ஏய் அதெல்லாம் உனக்கு என்னத்துக்கு? ஒரு 100 ரூபா இருந்தா தாங்கடா. என்ன மேட்டர்னு சொல்லு. ஆமா மச்சான், நீ மேட்டர் சொல்ல, நான் மீட்டர் ஓட்டுறேன். ஏய் இப்போ துட்டு தர முடியுமா இல்லையா? டேய் ரமேஷ் என்ன பிரச்சனை இப்போ? ஏய் குமார் குனிய. என்னடா வந்தவன குனிய சொல்ற? ஏய் குனிடா சொல்றேன். எதுக்கு குனிய? இதுதான். டேய் ஏய் தேங்க்ஸ் 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 ரமேஷ் தேங்க்ஸ் குமார். ஏய் என்ன பண்ணடா? விடு குமாரே, ஏதோ மேட்டர்னு போறான், அதும் குளிச்சிட்டு போறானா பாத்துக்கேன். ஏய் டேய் மொத்தமா ஆறிட்டு போயிட்டான்டா. பிரியா லேட் ஆச்சா? இல்ல இப்பதான் வந்தேன். என்ன பயங்கர ஸ்மார்ட்டா வந்திருக்கேன் இன்னைக்கு. சரி என்ன விஷயம் திடீர்னு வர சொன்ன? இல்ல உங்ககிட்ட ஒரு மேட்டர் சொல்லணும். என்னது? இல்ல குடுக்கணும். என்னாச்சு உனக்கு? சொல்லணும்ன்ற குடுக்கணும்ன்ற? உனக்கு ஒன்று வாயில் வந்து என்னது? இல்லை ஒன்றும் இல்லை பிரியா. பொய் சொல்லாத, காட்டு. இல்லை ஒன்றும் இல்லை பிரியா. ஏய் எனக்கு தானே வாங்கிட்டு வந்த? குடு ரமேஷ். அங்கே பாருங்க சார், பொண்ணை தள்ளிட்டு வந்த மாதிரி தெரியுது. யோ தள்ளிட்டு வந்த கேஸ் மாதிரி தெரியலையா? ஏதோ கையை பிடிச்சி பிரச்சனை பண்ற மாதிரி இல்லை தெரியுது. என்னடா பண்றீங்க? தெரிஞ்ச பொண்ணு சார். என்னடா இது? உங்க ஊர்ல தெரிஞ்ச பொண்ணுங்களை பார்க்க வந்தா நிரோத்து கொடுத்து தான் பேசுவீங்களோ? பட்டம் விட்டுக்கிட்டு இருந்த பையனி இப்ப இந்த வேலையை ஆரம்பிச்சிட்டீங்களோ? இல்லை சார். என்னம்மா உனக்கு அவனை தெரியுமா? தெரியாது. அடிச்சு முட்டிக்கு முட்டி தட்டி உள்ள தள்ளுங்க சார், அப்பதான் இவர்கள். என்ன வயசுனவ? நிரோத் யூஸ் பண்றீங்களோ? நிரோத் ரெண்டு புள்ள பார்த்தவளா? எனக்கே தெரியாது அது எப்படி யூஸ் பண்ணனும். பாரியா பள்ளிக்கூடம் படிக்கிற வயசுல பஸ் பாஸ் மாதிரி பாக்கெட்ல நிரோத் வச்சுட்டு தெரியறானவ. எழு கேக்கல, வாயை திறந்து பேசல, போன மாதிரி இருக்க. நல்ல தின்னு உடம்ப வளர்த்து வச்சுக்கிட்டு
ரோட்ல வர வர பொண்ணுகளை கை பிடிச்சா ஒரு பூஜை ஒன்று வச்சா சரியா போகும் சார், தானா வாய திறப்பான். பேண்ட கழட்டி நல்லா செக் பண்ணுவ, நிரோத்து மட்டுமா அல்லது மாத்திரை கீத்திர வச்சிருக்கான் நானு. என்ன கூச்சமா இருக்கா அந்த பொண்ணு கிட்ட மட்டும் எப்படி இப்படியே ஜட்டியோட உக்கறவை, இவனை பெத்தவங்க வரட்டும், புரியுதா? இந்த கோலத்துல அவங்க பாக்கட்டும், இப்படிப்பட்ட பிள்ளைய பெத்ததுக்காக அவங்களையும் தூக்கி உள்ள போடும். ஏமா அழற, உன் குணத்துக்கு தாமா எதுவுமே நடக்காம இருந்திருக்கு, இல்லாட்டி அவனுங்க ஒண்ணு என்ன வேணாலும் பண்ணிருப்பானுங்க. நானும் அந்த மாதிரி ஏரியாவில் வளர்ந்தவதா, அவனுங்களை பத்தி உன்னை விட எனக்கு நல்லா தெரியும்மா. அவனுங்க சாக்கடம்மா, உங்க அப்பா அம்மா அந்த நேரத்தில் இருந்திருந்தா எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பாங்க. ஏன் லக்ஷ்மி அம்மா, நான் என்ன தப்பு செஞ்சேன்? அவங்களோட பழகுனது தப்பா? வீடுக்கா, இதுக்கு போய் அழுதுகிட்டே இருக்கிற, அதான் குமார் கவுன்சிலர் கிட்ட போயிருக்கான்ல, தைரியமா இருக்கா? என்னப்பா உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? வாணு, இந்த அநியாயத்தை கேளுண்ணே, ஆனா உண்டா நம்ம ஏரியா பசங்களே இட்டுட்டு வந்துடுறேன். கொஞ்சம் சும்மா இருக்கேன், பயப்படாதீங்க, அதான் அண்ணே வந்துட்டேன்ல, என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். ஏன் உயிரை வாங்குற? உனக்கு எத்தனை தடவையா சொல்றது? ஏன் அவனை பிடிச்சி பிடிச்சி கொண்டு வந்து உட்கார வச்சிடுற? ஆமாம், நான் கேட்குறேன், நீ போலீஸ் ஸ்டேஷன் நடத்துறியா இல்லை சீர்திருத்தப்படி நடத்துறியா? ம், அவனை அனுப்பிச்சு விடியா. ஏங்க, பையன் கையில் காத்தாடி வச்சிருந்ததுக்காக பிடிச்சிட்டு வந்தேன், கையில் நிறுவ வச்சுட்டு ஒரு பொண்ணை கையை பிடிச்சி எடுத்தாங்க, அதான் தூக்கி வந்தேன். அவன் யார் பையன்னு தெரியுமா உனக்கு? யார் பையன்? முன்னாள் கவுன்சிலர் பாஸ்கர் இருந்தார், அவருடைய பையன். பாஸ்கர் பையனா? ஆமையா. யோ தணிகாசலாம் சார், இங்க வா, பையனை வெளியே விடு. ஓகே. அப்பா பேரை கெடுத்துருவான் போல இருக்கு. அதெல்லாம் கெடுக்க மாட்டான் ரத்தனம், இவன் வயசு பசங்களாம் குடி போதேன்னு என்னென்னமோ தப்பு பண்ணிட்டு கிடக்கு முடக்க திரியறானுங்க. ஆனா இவன் ரொம்ப நல்ல பையன். ஆமா, எல்லாத்துக்கும் ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருங்க. இவன் மேல எஃப்ஐஆர் ஏதும் போடல? என்னையா? இல்லை சார், போடலையா? யோ அவனை விடு, ட்ரெஸ் எடுத்து கொடு. இங்க வரல, உங்க ஐயா பேர் தான் அவனை காப்பாத்திருக்கு. மறுபடியும் கரண்ட் கம்பத்துக்கு அடியில் கையில நிறுவத்தை வச்சுட்டு நின்ன அவனை சங்குதாம்ல உனக்கு. போ எப்பா, ட்ரெஸ் வாங்கிக்கப்பா, போட்டுக்க போட்டுக்க. போ எத்தனா, என் வார்டு முழுக்க வெளியே தான் நிக்குது. சரி, இவனை முதல்ல வெளியே விட்டு வரேன். ஆ சாரி ரமேஷ். என்னாச்சானுங்க? ஏதோ சந்தேக கேசன்னு புடிச்சிட்டு போயிருக்கானுங்க. நீ இப்படி சொல்ற, ஊர்ல வேற மாதிரில சந்தேகப்படுறாங்க. என்ன சந்தேகப்படுறானுங்க? அதான் நம்ம ரமேஷ் கூட வெள்ளையா ஒரு பொண்ணு சுத்துமே, அன்னைக்கு பேனா கூட தேடி வந்துச்சே, அத்தை ஏதோ அசிங்கப்படுத்திட்டானாம. தொத்தரி போறம்போக்கு, யார் வீட்டுல வந்து நின்னுங்க? என்ன பேச்சு பேசுற? சை, வெளிய போடி. நீ என் மேல ஏறு, ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் பேசுறாங்க.
ஊர்ல இருக்கிறவங்களுக்கு என் புள்ளைய பத்தி என்ன தெரியும்? எனக்கு தான் தெரியும். இந்த மாதிரி ஒரு புள்ளை எந்த அத்தாவுக்கு கிடைக்கும்? இவங்க அப்ப சேர்த்து 10 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் என்கிட்ட வந்து அம்மா இத்த வாங்கி கூட அத்த வாங்கி கூட கேட்டிருப்பானா? ஒரு தீபாவளி பொங்கல்னா ஊர்ல உள்ளதுங்களா ஒஸ்தியா துணி போட்டுங்க சுத்துங்க. ஆனா என் புள்ள என்னால என்ன வாங்கி கொடுக்க முடியுமோ அத்த வாங்கி கொடுத்தா சந்தோஷமா போட்டுக்கும். என்ன பெத்தவனும் சரி, என்ன கட்டினவனும் சரி, என்ன இந்த அளவுக்கு சந்தோஷமா பாத்துக்கிட்டது இல்ல. ஆனா என் புள்ள ஒரு சின்ன தலைவலியில கூட குட்டி போட பூன மாதிரி அம்மா அம்மானு என்னையா சுத்தி சுத்தி வருவா. தோ ஊர் உலகத்துல அப்பா அத்தா இருக்கிறதுங்களா குடி சிகரெட்டு பொம்பளைன்னு சுத்தி தெரியுதுங்க. என் பிள்ளைக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருந்திருக்குமா? என் புள்ள ஒழுக்கத்தை பத்தி எல்லாம் நீ பேசவானா? ஹா, ஊர்ல சொல்றதானமா கேட்டேன். நீ ஏமா என் மேல இவ்வளவு டென்ஷன் ஆவற? ஊர் என்ன சொல்றது, நான் கும்பிட்டு சாமியை வந்து சொன்னாலும் நம்ப மாட்டேன். ஆமா, அவன் உசுரடி பெருசா பேச வந்துட்டேன். சொல்றாங்கல்ல போ, மூஞ்சிய பாரு. அழுறியடா ரமேஷ், ரமேஷ் அழுறியடா. ஏ மல்லிகா, என் புள்ள அழுறாண்டி, என் புள்ள அழுறா. நல்ல உங்களை தாண்டி அழுக வரும். இனிமே இவ பொலிட்டிஷன்ல போக மாட்டான். என் புள்ள அழுறா. அந்த சாத்தக்கண்டா, சாத்தக்கண்டாடி அழு, அழுதுப்பா அழுது, நல்லா அழுதுடா. அடுத்த உடனே எப்படிதான் தூங்குறானோ. இதுக்குள்ளதான வச்சோம். கண்ணால பார்த்தமே இதுக்குள்ளதான்டா வச்சேன். அதுக்குள்ள எங்க போச்சு? ஒரே மாயமா இருக்கே. தூங்குறியா தூங்கு, உன் குரலை கடிச்சிடுறேன். இதே மாதிரியா மாத்திக்கிட்டு இருக்க? காசிதான் கடவுள்டா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமாண்டா. கைக்கு கை மாறும் பணமே, உன்னை கை பத்து நினைக்குது மனமே. அன்னைக்கு வருவது நைட்டு நம்ம கை விட்டா எம்டியா இருக்கு, காலையில அவன் விட்டா காசு வருது. ஒருவேளை நல்லா ஆழமா நோண்டி பார்க்காம விட்டோமோ? போடி போ, இன்னொரு நாள் வச்சுக்கிறேன் கச்சேரி. டே ரமேஷே, ரமேஷே வாடா, டைம் ஆச்சு. காலை வெளியா? டைம் அது வேணா போலாம். நான் வரல, நீ போ. ஏய், உடம்பு சரியான உனக்கு? ஏய், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அத்தியாத்திரம் நினைச்சிட்டு இருப்ப, வாடா போலாம். ஏய், நான் தான் வரலன்னு சொல்றேன்ல, கிளம்புடா. என்னடா ஏன் முடிஞ்சு வர்றானா? வாடா போலாம். எங்கடா போற? என்ன
நீ நினைக்கிற தப்பு. அவன் அப்பேற்பட்ட ஆள் இல்லை, ஆனால் நான் அப்பேற்பட்ட ஆள். ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளைகிட்ட சொல்ல கூச்சப்படுற விஷயம் இது. ஆனாலும் நான் சொல்கிறேன், நான் பொம்பளைங்க விஷயத்தில் கொஞ்சம் இல்லை இல்லை நிறையாவே வீக்கு. எப்போ பார்த்தாலும் என் பாக்கெட்டில் ஒரு காண்டம் பாக்கெட்டை வச்சுருப்பேன் நான். இந்தா இப்போ கூட ஒன்று வச்சுருக்கேன் பாரு. சாரி, இதைத்தான் உன்னை பார்க்க வர சொல்ல பணம்னு நினச்சி சேர்த்து எடுத்துகிட்டு வந்துட்டான். மற்றபடி இந்த மாதிரி மேட்டர்லாம் அவனுக்கு தெரியாது பிரியா. அவனுக்கு யாருக்கிட்ட எப்படி பேசுகிறேன்னு தெரியாது. மற்றபடி ரொம்ப நல்ல பையமா. தப்பு பண்ணது நான் தானே பிரியா. பாவம் பிரியா. அவனுக்கு மட்டும் தான் தெரியாதா, உங்களுக்கும் தான் தெரியாது? ஒரு பொண்ணுக்கிட்ட ஏதோ ஐடி கார்டு காட்டுற மாதிரி காண்டம் காட்டுறீங்க. உங்கள் லோக்கல் புதிய காமிச்சிட்டிங்கல்ல, ஊரே சொல்லிச்சு. என் வேலைக்காரி சொன்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, வேணாண்டி லோக்கல் பசங்கன்னு சொன்னாங்க. நான் கேட்கல, நீங்கள் அப்படிப்பட்டவங்க நான் யோசிக்கவே இல்லை. ஆனால் லோக்கல் தான் நிரூபிச்சிட்டிங்கல்ல. இல்லை பிரியா. போதும் போதும், உங்கள் கூட சுற்றினதுக்கு நான் நிறைய பட்டுட்டேன். இனிமேல் எதுவும் பேசாதீங்க. என்ன மாதிரி உங்களை மாற்றணும்னு நான் நினச்சேன், என்னை உங்களை மாதிரி மாற்றிடாதீங்க. ப்ளீஸ், இனிமேலாவது என்னை நிம்மதியாக இருக்க விடுங்க. தயவு செஞ்சு போங்க. ப்ளீஸ். என்ன ரவி சத்தது எக்ஸாம் இல்லையா ரவி? வரண்டா. யாரு இப்படி கதை உடைக்கிற? அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் முழிச்சிக்க மாட்டாங்களா? என்ன வந்து பட்டுண்ணா கை கழுவினா சுவர் எடுத்து வைக்கிறேன். என்ன வானம்? என்ன வானா? எனக்கு எதுவும் வானம்மா. என்னப்பா ஏன் பேய் அறிஞ்ச மாதிரி இருக்கிற? ஒன்றும் இல்லை, எனக்கு கொஞ்சம் தூக்கம் வருது. என்ன புள்ளியோ இது, முன்ன மாதிரி கலகலன்னே இல்லை. நேரம் கட்ட நேரத்தில் வருது, பேய்க்கு பிடிச்சிக்கிச்சோ என்னவோ. Thank you.
வா. ரமேஷே, இருக்கக்கூடாத இடத்துல இருந்துட்ட, இனிமேல் இங்கே இருக்காத, எங்கன்னா போயிரு. என்னென்ன சொல்கிறீங்க? என்ன சொல்லணும்னு தெரில, என்ன செய்யணும்னு சொல்கிறேன். இந்த இதை வச்சுக்க, கொஞ்ச நாள் வேறு எதுனா ஊரில் போயிரு, புரியுதா? என்ன அம்மாக்கிட்ட கூட சொல்லாமல்? ஏய், போயிருன்னு சொன்னால் போயிரு. என்ன சத்தியமாக நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேனே. ஏய், சாயந்தரம் ஏரியாவில் உன்னை பார்த்தேன், போயிடுறேன், புரியுதா? டேய், சோ கார்பெட்ல சூப்பரான பண்ணடே வச்சுன்னு சேட்டு ரூம் போடுது பத்தியா? எல்லாம் காசா மச்சான். ஏய், அவையர் இருந்து அவனே கலாய்க்கிற நீ. பாவம், போனா போதும் நமக்கு அவன் ஹெல்ப் பண்றான். இது வரைக்கும் சென்ட்ரல் டஸ்ட் உள்ளே போனது கிடையாது. இந்த ஆள நம்பி எப்பரா குஜராத்துக்கு போறது? அம்மாண்டா, அங்கெல்லாம் இந்திலேயே பேசுவாங்கடா, எனக்கு தமிழே வராது. டேய், கம்முனு இருடா, சேட்டு வரான். அப்பே தோஸ்தோக்கு சாத்து அகமதாபாத் பஹஞ்ச்றான். தும் லோக் சப் உஸ்கா خیال ரக்னா, ठीक है? ஓகே. ரமேஷ், இந்த ஃபோன் நம்பர், அட்ரஸ், அகமதாபாத் ஸ்டேஷன்ல நம்ம பசங்க உன்ன பிக்கப் பண்ணிப்பாங்க. ஷூட் தெரியும்ல உனக்கு? ஆ, தெரியும் சிட்டு. கரெக்டா காத்தாரி சீசன்ல போறப்பா, காய்ட் ஃபெஸ்டிவல் குஜராத்ல சூப்பரா இருக்கும். அங்க போய் தமிழன் பேரை காப்பாத்து. அப்புறம் சேட்டு, அம்மா கிட்ட வேலை விஷயமா நீ தான் குஜராத் அனுப்பிச்சிருக்கேன் சொல்லியிருக்கேன். அது கேடி அடிக்கடி கால் போடும், கொஞ்சம் பாத்துக்கோ சேட்டு. நான் பாத்துக்கிறேன் ரமேஷ், நீ ஜாக்கிரதை கிளம்பு. உனக்கு ஏதாவது பணம் வேணுமா இப்போ? இல்ல இல்ல, என்கிட்ட இருக்கு. ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஹாய். ஹாய், உன்னை ரீச்சே பண்ண முடியல. ரிமோட் வில்லேஜில் மேரேஜ், அதான் சிக்னல் இல்லை. ஏய், ஹாய். ஹாய், என்ன பண்ணுற? ஏய், இந்தாடி ஸ்வீட். வேண்டாம், குஜராத் ஸ்பெஷல். ஏய், எடுத்துக்கொடி. ஆக்சுவலாக எல்லாருக்கும் நீ தான் ஸ்வீட் கொடுக்கணும். இப்போ நான் கொடுக்குறேன், அப்புறமா நீ கொடு. என்ன வளர்ற? எனக்கு பதிலாக நீயே ஸ்வீட் தரணும். எங்கிட்டே நடக்கிறியா? எனக்கு எல்லாம் தெரியும்டி. எப்படி ப்ரப்போஸ் பண்ணா? என்ன கிஃப்ட் பார்த்து அசந்துட்டியா? என்னடி அப்படி பாக்குற? எந்த பொண்ணா இருந்தாலும் ஒரு பையன் காண்டம் காட்டி கூப்பிட்டா அந்த பொண்ணு அழதா செய்வான். வாட், ஆர் யூ மேட்? அவன் அப்படி பண்ணுவானா? பண்ணா. இல்ல பிரியா, தப்பு பண்ணிட்ட. அவன் உன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கான் தெரியுமா? நான் என்ன பேசுறேன், என்ன செய்யறேன் எதுவுமே புரிய மாட்டேங்குது. உனக்கு ஒரே நேரத்துல நிறைய ஃபிகருங்க உஷார் பண்ற டோமர்ல நானு, ராமர், ஒரே பொண்ணு நினைச்சிட்டு இருக்கிற ராமர். ஏய், அவ காலேஜ் டா, நீ பிளஸ் டூ. இருக்கட்டும், நீங்க படிப்புல சீனியர், நான் வயசுல சீனியர். நாங்க எல்லாம் அவசரப்படாம பொறுமையா படிச்சு வந்தவங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, கார்லயோ பஸ்லயோ எங்கன்னா அடிபட்டுடுவோம்னு பயந்து 8 வயசுல தான் என் அம்மா ஸ்கூல்லயே சேர்த்துச்சு. ஏய், கோ டச்சிட் ஓவரா பேசுற. அவ காலேஜ் பஸ்ல வரானே லோக்கலா நினைக்காத. அவ அப்பா அம்மா யுஎஸ்ல இருக்காங்க. அவ கேஷுவலா பழகிறது எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்காக தான். கரெக்ட், நீ அவ ஃப்ரெண்டு. அவளுக்கு என்ன பிடிக்கும் என்னென்ன பிடிக்காது எல்லாமே உனக்கு தானே தெரியும். அவகிட்ட நான் ஐ லவ் யூ சொன்னா அவ டக்குன்னு ஓகே சொல்லிடணும். அதுக்கு நீ தான் பூஜா ஹெல்ப் பண்ணணும். என்ன பண்ணணும்? நான் அவளுக்கு ஒரு கிஃப்ட் வாங்க போறேன், அதுக்கு நீ வந்து செலக்ட் பண்ணி கொடுக்கணும். அப்படியே லவ் இல்லா கொட்டுற மாதிரி ஒரு கிஃப்ட் வாங்கணும். ரமேஷ், ரமேஷ், இது வாங்கி தரியா? வா. ரமேஷ், ரமேஷ், இது வாங்கி தரியா? ஏய், நீ நிஜமாவே ஃபேஷன் காலேஜ் தான் படிச்சியா? நான் என் ஆளுக்கு எதுனா வித்தியாசமாக வாங்கி தரணும்னு நினைக்கிறேன். நீ விட்டா கிரீட்டிங் கார்டு வாங்கி தர சொல்லு போல. இந்த அப்படி வா. என்னது இது? அரசியல பேர் எழுதுறது சார். ரமேஷ் பிரியா, எழுதி தரீங்களா?
வச்சிருக்கான் பிரியா. என்ன பிரியா? பூட்டி இருக்கு. மாலிகா கிட்ட கேட்டா அவளுக்கு தெரியும், பஸ் ஸ்டாப்ல தான் இருப்பான். ஏ குமார், குமார்கிட்ட கேட்கலாம். சாரி குமார். என்னத்துக்கு? அன்னைக்கு நீ காலேஜ் வந்த போது நான் அப்படி பேசினதுக்கு. நாங்க தாங்க சாரி கேக்கணும். நாங்க எல்லாம் லோ கிளாஸ் பசங்க, எங்களுக்கு தான் யோசிக்க தெரியாது. இல்ல இல்ல, நான் தான் அவசரப்பட்டேன். ரமேஷ் எங்க? அவனை பார்க்கணும். ரமேஷை பார்க்கணுமா? எங்க பார்க்க போறேன்? நல்லா ஜாலியா ஏரியாவில சுத்தி திஞ்ச பையன் ஊரை விட்டு ஓட்டானே. ஊரை விட்டு போயிட்டானா? எங்க? குஜராத்துக்கு. குஜராத்தா? என்னடா இங்க ஊரே காத்தாடி விட்டுனீங்க? இது இங்க என்னடா பண்ண போற? நம்ம பாரு, பாட்டி தாத்தால இருந்து எல்லாருமே விட்டுனுக்குதுங்க. ஓம் பச்சை இங்க வலிகவாது. கோவப்பட்டேன். இப்ப எனக்கு புரியுது. I'm sorry ரமேஷ். சாரி சொன்னா வலி போயிருமா? என்ன ஏதோ அநாத மாதிரி யாருனே தெரியாதுன்னு சொல்லிட்டு தூக்கி அரிஞ்சிட்டு வந்த, அந்த வலி போயிருமா? தப்புதான். ஏன் நிலைமையில இருந்து யோசிச்சு பாரு. இன்னும் உன் நிலைமை பெருசா? இதே காண்டமோ உன் கூட படிக்கிற பையனோ இல்ல உன் சொந்தக்காரன் பையன் எடுத்துட்டு வந்திருந்தா போலீஸ் கிட்ட அப்படியா சொல்லிருப்ப? போடா தமாஸ் பண்ணாதான் லேசா எல்லாம் எடுத்துன்னு போயிருப்ப. இதே நான் தெரியாம எடுத்துன்னு வந்த உடனே இதே வெடிச்சிருச்சோ? ஏன்? ஏன்னா நாங்கெல்லாம் லோக்கல் சேரி குப்பம் லுச்சா. இல்ல ரமேஷ், நீ தப்பா யோசிக்கிற.
இப்பதான் பிரியா கரெக்டா யோசிக்கிறேன். உன் மேல காதல் வந்த உடனே எனக்கு மூளை வேலை செய்யல. செஞ்சுதான் யோசிச்சிருப்பேன், இவ தகுதி என்ன, நம்ம தகுதி என்னன்னு. தூக்கும் போது வர வழி பெருசு இல்ல பிரியா, ஆனா அந்த வழிய மறைச்சிட்டு சிரிச்சிட்டு இருக்கேன் பாத்தியா, அதான் கொடுமை. ஆனா ஒண்ணு பிரியா, என் அம்மா யாரு, அவ மனசுல நான் எங்க இருக்கேன், அது மட்டும் எனக்கு நல்லா புரிய வச்சுட்டேன். அதுக்கு உனக்கு 1000 தேங்க்ஸ் பிரியா. ப்ளீஸ் ரமேஷ். பிரியா, சில சமயம் நமக்கு என்ன தேவைப்படுதோ அது நம்மளுக்கு கிடைக்காது, அதுக்கப்புறமா நமக்கு என்ன கிடைக்குதோ நமக்கு தேவைப்பட்டதோட அதிகமா இருக்கும். எனக்கு நீ தேவைப்பட்ட, அப்போ எனக்கு அம்மா கிடைச்சாங்க, இப்போ நான் உனக்கு தேவைப்படுறேன். கண்டிப்பா என்னை விட பெட்டரா உனக்கு வேற ஒண்ணு கிடைக்கும் பிரியா. ஏன் இப்படி பேசுற? எனக்கு நீதான் பெட்டர்னு தோணுது. இது அன்னைக்கு தெரியல உனக்கு, அன்னைக்கு நம்ம மனசுல லோக்கல் தானே. இன்னைக்கு நம்ம ஒன்னா சேர்ந்தோம் வச்சுக்கே, நாளைக்கு வேற எதுனா ஒரு பிரச்சனை வந்தா திருப்பியும் நான் லோக்கல் ஆயிருவேன். என்னை விட்டுடு பிரியா, மேல மேல பேச எனக்கு சுத்தமா பிடிக்கல. Thank you.
ரவி அண்ணா இருக்காரா? ரவி அண்ணாவை பார்க்கணும். ரவி அண்ணா எங்க குளிக்கிறார்? ஊர்ல இருந்து வந்துட்டா. குஜராத் போயிட்டு வந்தனா? இந்தாண்ணா ஸ்வீட்ஸ். நீ குத்த காசு. குஜராத் போயிட்டு அங்க பட்டம் விடுற போட்டிலேயே நல்லா சம்பாதிச்சிட்டனா, வாங்கிக்கண்ணா. விஷயத்தை என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட சொல்ல. கிளம்புறேண்ணா. சிரிப்பு வருது, சிரிப்பு வருது, சிரிக்க சிரிக்க சிரிப்பு. நல்லா தின்னுட்டு தின்னுட்டு தூங்க வேண்டியதுதான். இவனை பார்த்த சிரிப்பு எங்க வரும்? சோகம்தான் வரும். இவன் எப்பத்தான் திருந்த போறான்? இன்னைக்கு மொட்டை அடிச்ச வேண்டியதான். கண்ணுக்கு தெரிஞ்சுதானே வச்சான். கைய விட்டா காணும். மந்திரங்கந்திரம் பண்றானா? மண்ணுக்குள்ள போறவன காலையில வச்சுக்கறேன். நம்ம விட்டா இல்ல, இவன் விட்டா வருது. நான் வர போயிட்டு வர. போடா, வராத. காலங்காத்தால கண்கட்டி வித்து காட்டுறானே, பிடிக்கிறேன். உனக்கு என்னமோ அண்ணா சில மாதிரி எப்ப பாரு, கையில புக்க வச்சுன்னு உட்காந்துக்கிற. கூடாத்த புக்க குடுமா. ஐயே, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? நீ அஞ்சு நாள் புக்க வச்சு படிச்சாலும் அரை பக்கம் கூட மனப்படம் பண்ண மாட்டேன். படிச்சிருந்தாம இருக்கேன். என் புள்ளைய பத்தி எனக்கு தெரியாதா? நீ ஒரு நாள் கூட இந்த மாதிரி வீட்டுக்குள்ள அஞ்சு கிடந்த நான் பார்த்தது இல்லையாடா. எல்லாம் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நீ இந்த மாதிரி ஆயிட்ட. எவன்டா அந்த ஊர்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு போல? ஆத்த போய் என்னமோ நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கிற. பாவண்டா அந்த பிள்ளைங்க, உன்னை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுதுங்க. எந்திரி 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 போ. உன் ஃப்ரெண்டுங்க அங்க காத்துட்டு இருப்பானுங்க, அவனுங்களோட போய் விளையாடுப்போ. எந்திரி அட, எந்திரிடானா. போ போடா போடா போடா. டேய், போயிட்டு நைட் தான் வீட்டுக்கு வந்தோம். அதுக்கு முன்னாடி வந்தீங்கன்னா காலை உடைச்சிடுவேன். ஏ ரமேஷே, ரமேஷே நில்றா. வாடா சாமியாரே. நான் தவன் கழிச்சிச்சா? ஈ, இன்னும் நக்கலா. பின்ன என்னடா சமஞ்ச புள்ள கணக்கா சமையல் கட்டில இருக்க? வா பத்துக்கு போலாம். ஏ, நான் வரலடா. தலை பத்து மூண்டிக்கிட்டு வாடா போலாம். ஈ, எனக்கு மூடு இல்லடா, நான் வரல. என்னடா ஓவரா சீன் போட்டுங்கடா? நம்மளா ஒன்னா பத்துக்கு போய் எவ்வளவு நாள் ஆச்சு? வாடா போலாம். ஈ, எனக்கு மூடு இல்லடா, நீங்க போங்கடா. அப்போ சீன் பத்துக்கு போலாம், மூடு வரும். ஏய், பின்ன என்னடா நீ ஒன்னா பத்துக்கு போலனா மூடு இல்ல அது இல்லன்னு? இப்ப நீ வர. சரி வா போலாம். இந்த டிக்கெட் நீ முன்னாடி போ, நான் குமார போய் காசு வாங்குறேன். எல்லாம் ஒண்ணவே போலாமே. ஐயா, துட்டு வேணாமா? நீ போடா, படம் போட்டனா கதை போடும், நாங்க போய் துட்டு வாங்கிட்டு வந்துடுறோம். ஏய் சீக்கிரம் சொல்லு, ஏய் சீக்கிரம் கிளம்பிடா. ப்ளீஸ் ரமேஷ், பாதியிலே எழுந்திரிச்சு போயிடாத. இதை விட்டா எனக்கு வேற வழி தெரியல. இது சினிமா தனமா இருந்தாலும் சீப்பா இருந்தாலும் எனக்கு வேற வழி தெரியல. உங்ககிட்ட சாரி கேட்கணும். எனக்கு நீ வேணும்.
ஃப்ரெண்டா மட்டும் இல்ல, என்ன நேசிக்கிற ஒரு லவராவும் வேணும். உன்கிட்ட மன்னிப்பு கேட்க நான் குஜராத் வந்தேன், ஆனா இப்போ உன் கூட வாழணும்னு இங்க இருக்கேன். I love you ரமேஷ். டே ரமேஷ், நம்ம கச்சில மொத்தம் அஞ்சு பேர்ரா, நீ நான் கோபி சாமி சேக்கு. இப்ப சேக்கு இல்ல, அவ இல்லாதது ரொம்ப வருத்தமாகுது மச்சான். இந்த நேரத்துல நீ காதலிச்சு அதை வெளிக்காட்டிக்காம இதே முரளி மாதிரி இதயத்துல ஓட்ட வந்துச்சுன்னு ஐயன், அதான் மச்சான் மனசு கஷ்டமாகுது. மச்சான் அந்த பொண்ணு பாவண்டா, மனுச்சு ஏத்துக்கோடா. என்னைக்கோ தெரியாத்திரமா நந்து போச்சு, மனுச்சு ஏத்துக்கோ மச்சான். ஏய், உன் மனசுல என்ன சல்மான் கான் ஷாருக் கான் நினைப்பா? ஸ்பீக்கர் மடிக்கிறதுக்கே சாவறான். இது என்னடா, ஹிந்தி படம் ஹீரோயின் மாதிரி இருக்கு, தமிழ் படத்தை கட்சி மேலாட்டியும் பாசத்தை காட்டுது, இங்கிலீஷ் படம் டேரக்டர் மாதிரிலாம் யோசிக்குது. சாட்டு மட்டும் ஐ லவ் ஸ்வீட் வெயிட் பார்த்து விட்டு அதுக்கிட்ட போய் வர சீனை பாட்டுக்கிற. எஸ் சொல்டா மச்சான். ஏடா ரமேஷ், லூசு பையனா நீ? இந்த பொண்ணுக்கு என்னடா குறைச்சலு? படிப்பு நல்லா படிச்சுக்கிறா, பார்க்கறதுக்கு அழகா லட்சணமா இருக்கிறா. டேய் அம்மா, துட்டு இருந்தா நம்மளாட்டெல்லாம் எவ்வளவு சகஜமா பழகுது. அத்த போய் வானான்னு சொல்றியடா? வானடா கண்ணு, அம்மா சொல்றத கேள்றா. கடவுளு ஒரு வாடி தான் கதவு தட்டுவாராம். டே, இவ நம்ம வீட்டுல வாழ வேண்டிய மகாலட்சுமிடா, அவளை ஒதுக்கிடாதடா. டே, இவ உன்னை நல்லா கொண்டு வருவாடா. அடிச்சே, உன்னை நான் என்ன கெஞ்சறது? நீ இவ்வளவுதான் கட்டிக்கிற சொல்லிட்டேன், கட்டிப்பாமா. ஏன் டென்ஷன்? பார்க்காம பேசாம பண்ற லவ் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகுது. நீ இவ்வளவு யோசிச்சு லவ் பண்ற, நிச்சயமா லவ் 100% சக்சஸ் ஆகும். டோன்ட் வரி, சியர் அப். தேங்க்ஸ் சார். எங்க அப்பா செத்து 20 நாள் ஆச்சு, இன்னும் உங்க டிபார்ட்மெண்ட்ல ஒரு துருப்ப கூட அசைக்கல சார். யாரா சொல்லிட்டு கொலை பண்ணுவாங்களா? விசாரிச்சுட்டு தான் இருக்கோம். கிழிச்சிங்க, 20 நாள் ஆச்சு. சந்தேகத்து பேர்ல இது வரைக்கும் ஒருத்தனையாவது அரெஸ்ட் பண்ணீங்களா? அரெஸ்ட் என்னங்க, விசாரணை கூட பண்ணல. நான் எங்க பசங்களை வச்சு இவரை கண்டுபிடிச்சிருக்கேன். இவர் அக்யூஸ்டா? இல்ல, சாட்சி. கொலை நடந்த ராத்திரி அங்க இருந்து ஓடினவரை இவர் கண்ணால பாத்திருக்காரு. இவரை கூட ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிருப்பேன். என்ன, இவரை என் காலி பண்ணிட்டு கேஸ க்ளோஸ் பண்ணிருப்பீங்க, அதனாலதான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன் சார். அதிகம் பேசுறாரு சார். எது சார் அதிகம்? எங்க அப்பா எக்ஸ் எம்எல்ஏங்கிறதுனாலதான் இவ்வளவு கேர்லஸா இருக்கீங்க. அதே சிட்டிங் எம்எல்ஏ இருந்திருந்தா இந்நேரம் கொலை பண்ணவனை கண்டுபிடிச்சு தண்டனை வாங்கி கொடுத்துருப்பீங்கல்ல. டென்ஷன் ஆகாதீங்க மிஸ்டர் அம்பு, நீங்க கொஞ்சம் சைலண்டா இருங்க ரத்னம். நீங்க ஒழுங்கா நடவடிக்கை எடுத்திருந்தா இவங்க ஏன் இங்க வர போறாங்க? இன்ஃபேக்ட், உங்கள் வேலையை நீங்கள் கரெக்டாக பண்ணியிருந்தா அந்த கொலையை நடந்திருக்காது. உங்கள் அலட்சியம் எனக்கே சந்தேகத்தை கொடுக்குது. இனிமேல் இந்த கேஸை நானே தனியாக டீல் பண்ணிக்கிறேன். பெரியவர, அந்த பையனை பார்த்தா உங்களால் அடையாளம் கட்ட முடியுமா? காட்டுவேன் சார். சார், நான் வேணா இவரை எங்கள் ஏரியா கூட்டு போய் எந்த பையன் பார்த்து அரெஸ்ட் பண்ணவா? தேவையில்லை, இந்த கேஸை நானே சீக்கிரம் முடிச்சுக்கிறேன். நீங்கள் ஒரு 10 நாள் லீவில் போய்ட்டு வாங்க. வணக்கம். வணக்கம் அண்ணா. அண்ணா, பிரச்சனை சிறுசாக இருக்க மாதிரி தூக்கிடணும். பிரச்சனை பெருசாச்சுன்னு வைங்க, அது நம்மளை தூக்கிடும். நாம போட்டது எக்ஸ்எம்எல்ஏவை, அவர் மாவன் கொடுக்குற குறைச்சல்ல கமிஷனர் இந்த கேஸை நானே டீல் பண்ணிக்கிறேன்னு சொல்லுதாரு. கமிஷனருக்கு என் மேலே சந்தேகம் வந்துருச்சுண்ணே. என்னை எப்படி போட்டு குடைஞ்சாலும் நான் கண்டுக்கிடுவேன், அதுக்கப்புறம் என் மேலே கோப்படக்கூடாது. கமிஷனர் ஆஃபீஸ்க்கு வந்த கிழமை வேற, அந்த பையனோட அங்காடலத்தை கரெக்டாக சொல்லுதான். கமிஷனர் எப்படி அந்த பையனை பிடிச்சிருவாரு பார்த்துக்கிடுங்க. அந்த கிழவன் எங்கேங்கிறான்னு சொல்லுண்ணே, நான் பார்த்துக்கிறேன். என்ன பேசுகிற ரவி, அந்த கிழமை எங்க இருந்தா? பையனை கூட பிரச்சனை விட்டது, அதை விட்டு ஒவ்வொருத்தரை கொல்லுவியா? ரவி, பணத்துக்காக 1000 பேரை கொல்லலாம், ஆனால் பாசத்துக்காக எல்லாம் கொல்லாமல் இருக்க முடியாது. கமிஷனர் நம்ம ஏரியா பசங்களை எல்லாம் ரவுண்ட் பண்ண சொல்லிட்டாரு. எப்படியும் அந்த பையனை பிடிச்சிருவாரு. அந்த பையனை பிடிச்சிட்டாருன்னா ரவி மாட்டிக்குவான். ரவி மாட்டினா நம்ம எல்லாருடைய கதையும் க்ளோஸ். நம்ம இவ்வளோ நாள் பட்ட கஷ்டம் வேஸ்ட்டாக போயிடும். பார்த்துக்கிடுங்க. வரணே. கேட்டில, அந்த பையன் இருக்கக்கூடாது. ஒரு உசுர பழி கொடுத்தா தான் 4-5 உசுர் தப்பிக்கணும்னா கொடுத்துரு. நான் சொல்ல மாட்டானா? முருகா, ரவி பாசக்கார பையன்டா. பொடி பசங்களை போட்டு தள்ள பொருள் எடுக்கிறதே கேவலமாக நினைக்கிறான் போல. இந்த வயசில் காதலுக்காக கொலை பண்ண மாட்டேன்னு சொன்னாலே ஒத்துக்க மாட்டேன். என்னத்துக்கு அந்த பையன் மலை இவ்வளோ பெரியதை காட்டுறான்? அவனை தம்பியா முருகா, அந்த பையன் நீயே போட்டு. சின்ன தேவையில்லண்ணா, நானே போட்டுறேன். நம்புண்ணா, இத்தனை நாளாக ஒன்றை மட்டும் தான் நம்மண்ணே.
இனிமேல் அப்படித்தான். இந்த அண்ணனுக்கு உன்ன விட்டா யாரா இருக்கா? இது நம்ம சூழ்நிலை, தொழிலும் அப்படித்தான். போட்டுரு. சரிண்ணா. ஹலோ, யாருங்க? லட்சுமி, நான் தான். அம்மா, நீங்களா? நல்லா இருக்கீங்களா? ஆ, நான் நல்லா இருக்கேம்மா. பிரியா இருக்கா? பிரியாம்மா இங்கே தான் இருக்காங்க. ஒரு நிமிஷம்மா, பிரியா அம்மா பேசுகிறாங்க. ஹலோ பிரியா, அம்மா பேசுகிறேம்மா. அம்மா, என்ன திடீர்னு? நல்லா இருக்கீங்கல்ல? அப்பா ஓகே தானே? ஆ, நல்லா இருக்கும். எக்ஸாம்ஸ் எப்போ முடியுது? இன்னும் 2 வீக்ஸில் முடிஞ்சதும் நீ உடனே கிளம்பி வர முடியுமா? அப்பா உன்னை பார்க்கணும்னு சொல்லிட்டே இருக்காரு. ஏம்மா, அப்பாவுக்கு என்ன ஏதாவது ப்ராப்ளமா? சச்சா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு சின்ன சர்ஜரி பண்ணணும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. அம்மா, ஏய், யூ டோன்ட் வரி. அப்பா கிட்ட பேசுறியா? தூங்கிட்டு இருக்காரு, எழுப்பட்டுமா? வேணாம் வேணாம், நான் நேர்லேயே பேசிக்கிறேன். எனக்கு நிறைய பேசணும். ட்ராவல் ஏஜென்ட் கிட்ட நான் பேசட்டுமா? இல்லைம்மா, நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். ஓகேம்மா, சீக்கிரமாக வரப்பாரு. ம், டேக் கேர். அப்பாவுக்கு என்னம்மாச்சு? ஒன்றும் இல்லை. சார், எங்க கூட்டிங்க? செஞ்ச தப்புதான், பெரிய தப்பு. ஆனா அந்த தப்புக்கு மன்னிப்பே கிடையாதா? இல்ல, எனக்கு சரியா மன்னிப்பு கேட்க தெரியலையா? சொல்லு, நான் இன்னும் என்ன செய்யணும்? உன் கால்ல விழணுமா? நான் ரெடி. பிரியா, நீ விலகி போற ரமேஷ், ஆனா என்ன வெறுக்கல. எனக்கு தெரியும், நாளைக்குறேன். அங்கதானே நான் உன்னை ஃபர்ஸ்ட் பார்த்தேன். என் லவ்வை ஏத்துக்கிட்டு நீ அங்க வந்தா நான் உன் கூட எப்பவுமே இருப்பேன். அப்படி நீ வரல, நான் திரும்ப வரமாட்டேன். எதுக்கு ஜீப்ல ஏறணும்? எம்எல்ஏ மட்டும் விஷயமா குப்பத்து பசங்களை ஏசி விசாரிக்கணும் சொல்லியிருக்காரு. குப்பத்து பையனா? அவன் என் ஃப்ரெண்டு. நான் யார் தெரியுமா? கமிஷனர் அங்கிளுக்கு போன் போட்டா? என்ன போன் பண்றேன்? தெரிஞ்ச பையனை சொல்லுங்க. ஏங்க நிக்கிறீங்க? கிளம்புங்க. பின்னாடி அலையறத பார்த்து எல்லாரும் லூசு பைத்தியம்னு ஆள் ஆளுக்கு திட்டினாங்க. அவன் என்ன பெரிய இவனா? உனக்கு என்னடி குறைச்சல்னு சொன்னாங்க. எனக்கு தான் தெரியும், என் பக்கத்துல இருக்கும்போது எதுவுமே இல்லாம சந்தோஷமா இருந்தேன். ஆனா நீ இல்லனா எல்லாம் இருந்தும் பெருசா ஏதோ இழந்த மாதிரி இருக்கு. ப்ளீஸ் ரமேஷ், நாளைக்கு வந்துடு ப்ளீஸ். உள்ளார பூந்து பாரு, உருவான கண்ணு தேரு, ஆடாத ஆட்டம் போட அவதாரம் செஞ்சதாரு, போடாத வேஷம் போட்டு புதுசாக வந்ததாரு. எல்லாரும் சொல்லுவாங்க என்னோட நல்ல பேரு. கட்டாய கல்வி தான் கண்டிப்பா கேட்டுக்கோ, திட்டனா டைமும் தான் எனக்கு இல்ல பாத்துக்கோ. உருவான
இவனா இவனா எனக்கு ஜெயந்தி ஜெயந்தி மோடி மஸ்தா வித்தைய காட்டுற இன்னைக்கு முடிச்சிடுறோம் கதை. ஏ ஜெயந்தி என்னங்க இந்த சட்டையை துவைக்க போட்டுட்டு சாப்பாடு எடுத்து வை. சரி சாப்பிட வாங்க. கரன்சி இன்னைக்கு கறந்துட வேண்டியதான். ஒரு பாக்கெட் தானே இருக்கு, இதுக்குள்ள தானே வச்சோம். நீ வச்சத பார்த்தமே ஐயோ இனிமே புரியலையே என்ன பண்றோம். துப்பத்தலையும் துப்பலாம் என்னடா. எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாவணும். என்ன உண்மை தெரியணும்? நைட்டு உன் செட்டப் பாக்கெட்டுக்குள்ள வைக்கிற பணம் மிட் நைட்டில் எங்கே போகுது, மறுபடியும் உன் செட்டப் பாக்கெட்டுக்கு காலையில் எப்படி ரிட்டர்ன் வருது? பாக்கெட்டில் வச்சது பாக்கெட்டில் தான் இருக்கும். இல்லையே நான் கைவிட சொல்ல காலியாக இருக்குதே. என் செட்டப் பாக்கெட்டில் கை விட்டா எப்படி இருக்கும்? என்ன உன் பேண்ட் பாக்கெட்டில் கை விட்டு பாடுறா? என் பேண்ட் பாக்கெட்லையா? ஆமாண்டா, உன் கண்ணு முன்னாடி பணத்தை என் சட்ட பாக்கெட்டில் வைப்பேன். ராத்திரி நீ தூங்கினதுக்கு அப்புறம் என் சட்ட பாக்கெட்டில் இருக்கிற பணத்தை உன் பேண்ட் பாக்கெட்டுக்குள்ளே வச்சுருவேன். காலையில் நீ எந்திக்கிறதுக்கு முன்னாடியே உன் பேண்ட் பாக்கெட்டில் இருக்கிற பணத்தை எடுத்து என் சட்ட பையில் வச்சுக்குவேன். எப்படி என்னங்க ஒப்படி? ஏப்பா இப்படி இருக்கேன்? திருடங்கையில் இருக்கிற பணம் தான் சேஃப்டி. அப்போது நான் உன்னை வெறும் சோத்தாமிக்கணும் தான் நினச்சேன். நான்
இன்னைக்கு தான் தெரியுது உனக்குலயே ஐடியா பண்ணிருக்கான் பார். பயங்கரமான ஆளுமா. அப்பாவை பத்தி இவ்வளவுதான் தெரியுமா? என்ன என்ன? உன் பேண்ட் பாக்கெட்ல கை விட்டு பாரு. சில்லற வச்சிருக்கியா? கை விட்டு பாருறா. என்ன கையை விடு கையை விடுன்னு. என்ன பார்த்து சாவி? வாசல்ல போய் பாரு. என்ன ஓவர் பில்டப் பாருக்குத? அம்மா தள்ளு. பழைய டிவி சுட்டி தான் வாங்கி வச்சிருப்பானோ. டேய், நீ ஒரு மாசமா நல்லபடியா நடந்துக்கிறேன்னு உங்க அம்மா சொன்னா. நானும் பார்த்தேன், நீ மாறிட்டடா. எப்போ நீ நல்லா இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டியோ உனக்கு உதவ வேண்டியது என் கடமை. டேய், நீ சந்தோஷமா இருந்தா தாண்டா நாங்க சந்தோஷமா இருக்க முடியும். இதை பா, இனிமே நீ இந்த மீன்பாடி வண்டியெல்லாம் ஓட்ட வேண்டாம். என்ன, ஆட்டோ தான் ஓட்டணும். ஓகே வா. பாரு, ரொம்ப தேங்க்ஸ்பா. நான் இவ்வளவு அசிங்கமா பேசியிருக்கிற. என்னடா அப்பமா உனக்குள்ள? போ, ஏறி உட்காந்து ஒரு ரவுண்ட் போயிட்டோம். போ அம்மா. வரப்பா. என்ன குமார், ஆட்டோ புதுசா? ரமேஷ், ரமேஷ். என்னடா புதுசா? ஆமாண்டா, எங்க அப்பா வாங்கி கொடுத்தாரு. வர மேஸ், ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம். இதோ இரு. என்ன ரமேஷ்? ஏய், சூப்பரா இருக்கு குமார். புதுசு மச்சான், டிவிஎஸ் கம்பெனி லேட்டஸ்ட் மாடல். இங்க பாரு, செல்ஃப் ஸ்டார்டர், செல் போன் சார்ஜர், வாட்டர் கேன் ஸ்டாண்டுன்னு. வேலைக்கே ஆக மாட்டான்னு நினைச்சு எங்க அப்பா என் வாழ்க்கையில விளக்கேத்தி வச்சுட்டான். ஏறு மச்சான், நீங்க ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே நம்ம சல்பி மீனாகிட்ட ஒரு குல்பி வாங்கிட்டு வந்துடுறேன். இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன்டா. பெத்து வளர்த்து கூடவே இருந்த எங்க அப்பாவை புரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளோ வருஷம் இருக்குது. நல்ல வேலை மச்சான், கடவுள் சீக்கிரமா எங்க அப்பா புரிஞ்சுக்க வச்சிட்டாரு. ஆனா உனக்கு தான் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. எனக்கு என்ன புரியணும்? அதான் அந்த பிரியா மேட்ரு, அவளைத்தான் நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியா. ஏ, அதை விட்றா. என்ன அதை விட்றா, இதை விட்றான்னு? அந்த பொண்ணு டென்ஷனால என்னடா தப்பு இருக்குது? எந்த ஒரு பொண்ணா இருந்தாலும் ஒரு பையன் கையில காண்டம் வச்சுட்டு கூப்பிட்டா டென்ஷன் அதாண்டா செய்வாங்க. டென்ஷன் ஆகலன்னா தாண்டா தப்பு. அதுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டோடா. டேய், எல்லாம் சிச்சுவேஷன் தான் மச்சான். சண்டையில் காதல் வரலான்டா, ஆனால் காதலிச்சதுக்கப்புறம் சண்டை வரக்கூடாது. நமக்குள்ளே பேசிக்குவோமே, உன் ரேஞ்ச் என்ன, அந்த பொண்ணோட ரேஞ்ச் என்ன. எத்தனை வாட்டி உன்னை பார்க்குறதுக்கு வீட்டாண்ட வந்துருக்குது. உன் மேலே நம்பிக்கை இல்லாமடா, நீ எங்கே கூப்பிட்டாலும் உன் கையை பிடிச்சி பின்னாடியே வந்தது. நல்ல பொண்ணு மச்சான், உன் மேலே உசுரே வச்சிருக்குது. டேய், இப்போ இந்த வண்டியில் பூவை ஏற்றினா பூ வாசனை வருமாம்மா. இதே கருவாடை ஏற்றினா கருவாடு நாத்தம் வரும். இதே குப்பையை ஏற்றினா குப்பை வண்டி ஆயிரும். ஏற்றின பொருளை ஒரு வாட்டி இறக்கி விட்டு கழுவுனா நாத்தம் போயிட போகுது. மேட்ரு வண்டியில் இல்லைம்மாம்மா, ஏற்றுற பொருளில் இருக்குது. அதனால் உன் மனசில் இருக்கிறனா தூக்கி போட்டுட்டு போய் ஆகிற வேலையை பாரு. எனக்கு தெரிஞ்சு இனிமேல் அந்த பொண்ணு தான் உன் வாழ்க்கையில் சன்னு, சூரியன், டார்ச் லைட்டு, டியூப் லைட்டு எல்லாமே. புரியுதா? இப்போ என்ன பண்ணுன்னு சொல்கிற? நேராக போ மச்சான், அந்த பொண்ணுக்கு நீ வாங்கின பொருள் எடுத்துகிட்டு போயிட்டு பாரு. தப்பு யாரா பண்ணல, ஆனால் மன்னிக்கணும், அதான் மனுஷன். புரியுதா? காயிலாங்கடா, நானே கரெக்ட் ஆகிட்டேன். உனக்குலாம் என்னடா? என்னடா, எல்லாம் சரியாயிரும் மச்சான். ஆல் தி பெஸ்ட்ரா. ஒரு உசுரை பழி கொடுத்தா தான் நாலஞ்சு உசுர் தப்பிக்கணும்னா கொடுத்துரு. ரவி பாசக்கார பையன்டா, பொடி பசங்களை போட்டு தள்ள பொருள் எடுக்கிறது கேவலமா நினைக்கிறான் போல. தொழில் அப்படித்தான் போட்டு. வந்துருவான்ல? வந்துருவான்.
என்னடா ஏதாச்சும் ஒண்ணுனா நீ என்னை பார்த்து மாட்டேன்னு நீ இருக்கும்போது எனக்கு இதெல்லாம் வாணன Thank you.
நெஞ்சில் 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 உன் காதல் வாழும்.